ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிராவித்யம் நிகதந்தமஹா. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியாக அவதரித்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் அருளி செய்த கடைசி பிரபந்தம் சரம பிரபந்தம் திருநிருந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தம். திருமங்கை ஆழ்வாருக்குண்டான தனிப்பெருமை அர்ச்சாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டவர் என்பது. மற்ற ஆழ்வார்களும் அர்ச்சாவதாரத்தை பாடியிருக்கிறார்கள் என்றாலும் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக அர்ச்சாவதார எம்பெருமான்களை பாடியிருக்கிறார்கள். ஆனால் திருமங்கை ஆழ்வார் தொடங்கின இரண்டாவது பாசுரம் முதலே சூழ்புணல் குடந்தையே தொழுது என்று ஆரம்பித்து திருநடந்தாண்டகம் தலைக்கட்டுகின்ற சமயத்திலே தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை என்ன திவ்ய தேசத்திலேயே ஆரம்பித்து திவ்ய தேசத்திலேயே முடித்திருக்கிறார். அர்ச்சாவதாரத்திலே ஆரம்பித்து அர்ச்சாவதாரத்திலே முடித்திருக்கிறார். அர்ச்சாவதாரத்திலே இவர் ரொம்ப ஈடுபட்டவர் என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். 85 திவ்ய தேசங்களுக்கு மேலாக சென்று மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களே 40 மேல் உள்ளது என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அப்படி அர்ச்சாவதாரத்திலே ஈடுபாடு கொண்ட திருமங்கை ஆழ்வார் பல பல அர்ச்சாவதார திவ்ய தேசங்களை இந்த திருநடந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அனுபவிக்கிறார். ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் 23 முதல் 25 திவ்ய தேசங்களை இந்த 30 பாசுரம் கொண்ட இந்த பிரபந்தத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சில பாசுரங்களிலே ஒரு திவ்ய தேசம், சில பாசுரங்களிலே 2 திவ்ய தேசம், சில பாசுரங்களிலே 3, 4 என்ன அந்த நீரகத்தா என்கிற பாசுரத்திலே 8, 9 திவ்ய தேசத்தை கூட ஒரே பாசுரத்திலே அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி கொத்து கொத்தாக அனுபவிக்கிறார் ஆழ்வார் என்ன, இதனுடைய காரணத்தை நாம் அறிய பூக்கால் இந்த காரணத்தை பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த காரணத்தை இந்த திருநடந்தாண்டக வியாக்கியானத்திலே காட்டவில்லை, பெரிய திருமொழி வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். ஒருநல் சுத்தம் என்கிற பதிகம் 10 முதல் பதிகம் ஒருநல் சுத்தம், அந்த பதிகத்தினுடைய பிரவேசத்திலே ஒரு அர்த்தம் ரொம்ப அழகாக சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அந்த பதிகம் எப்படி இருக்கும்னா, அந்த அது வரைக்கும் இருக்கக்கூடிய 9 10 900 பாசுரங்கள் ஒரு பதிகத்திலே ஒரு திவ்யதேச எம்பெருமானத்தான் அனுபவிப்பார் ஆழ்வார். நடுநடுல துணுக்கையாக ஏதாவது ஒரு திவ்யதேச எம்பெருமானை அனுபவிப்பார். ஆனால் இந்த பதிகத்தில், அதாவது அந்த ஒருநல் சுத்தம் என்கிற பதிகத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் 2 திவ்யதேசமாக பாடிண்டே போகிறார். ஒருநல் சுத்தம் எனக்குயிரும் பொருள் வருணல் தொல்கதி ஆகிய மைந்தனை நிருணல் கண்டது நீர்மலை இன்னு போய் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே என்று 2 திவ்யதேசமாக அனுபவிச்சுட்டே போகிறார். அதுக்கு மேலே அந்த ஒருநல் சுத்தம் என்கிற பதிகத்துக்கு பிற்பாடு அர்ச்சாவதார அனுபவம் என்பது ரொம்ப குறைவு. அதுக்கு மேலே விபவாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தசாவதாரம் என்று அப்படி அனுபவித்து கொண்டு போகிறார். இது ஏன் இப்படி திடீர்னு ஆழ்வார் கொத்து கொத்தாக அனுபவிக்கிறார் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அவர் என்ன சாதிக்கிறார் என்னால், ஒரு பெண் இருக்கிறாள், அவள் பிறந்தகத்திலிருந்து புக்ககம் போகிறாள், கல்யாணமாகி போகிறாள். அப்படி போகின்ற சமயத்தில் அவள் என்ன பண்ணுவாள்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் எல்லார் வீட்டுக்கும் போய், அம்மா நான் போயிட்டு வரேன், அத்தை நான் போயிட்டு வரேன், சித்தி நான் போயிட்டு வரேன், பாட்டி நான் போயிட்டு வரேன்னு யார் யாரெல்லாம் எல்லாரும் அவளுடைய அந்த நெருங்கின உறவினர்கள் இருக்கிறார்களோ எல்லார் வீட்டுக்கும் சென்று அது மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆழ்வார் இப்போ இந்த லோகத்திலிருந்து பரமபதத்துக்கு எழுந்துள்ள போகிறார். இந்த திருவ ஜீவ பிரபந்தம் முடிஞ்சால் பரமபதம் போக வேண்டியது தான்.
அப்படி போகும் பொழுது யார் யாரெல்லாம் அவளுக்கு இந்த இருந்த காலத்திலே உறுதுணையாக இருந்தார்களோ அந்த உதாரணத்தை நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த இடத்துல அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த திவ்ய தேசங்களை எல்லாம் போய் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு திவ்ய தேசமாக சொல்லிட்டு போகிறார் அப்படின்றது பெரியவாச்சான் பிள்ளையை காட்டுகின்ற உதாரணம், ரொம்ப பொருத்தமான உதாரணம். அந்த பங்கியை சேவிச்சா நமக்கு இன்னும் அழகாக புரியும். அது பெண் பிள்ளை பிறந்தகத்தில் நின்றும் புக்ககத்திற்கு போகும் பொழுது ஜன்மபூமியில் உள்ள உறவு முறை உள்ளார் இடமெங்கும் புக்கு முகங்காட்டுமா போலே அப்படின்னு அந்த சின்ன விஷயம் அது. அந்த ஜென்மபூமியில் இருக்கக்கூடிய உறவு முறை யார் யாரெல்லாம் உறவுக்காரர்கள் இருக்கிறார்களோ அப்படி எல்லார் வீட்டுக்கும் சொல்லிட்டு அவள் போவார் இல்லையா, அந்த மாதிரி ஆழ்வாரம் என்ன பண்ணுறார், இந்த லோகத்தை விட்டுட்டு இங்கிருந்து பரமபதத்துக்கு போக போகிறார். அப்படி இந்த திருநெடுந்தாண்டகம் என்பது சரம பிரபந்தம் ஆழ்வாருக்கு. இதுக்கு மேலே ஆழ்வார் எதுவும் பிரபந்தம் அருளி செய்யலை. இந்த திருநெடுந்தாண்டகத்தை அருளி செய்த பிற்பாடு அவர் மோட்சத்துக்கு போய்விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாம் அவர் கொத்து கொத்தாக அனுபவிக்கணும் என்று ஆசை கொண்டு அதனால் ஒவ்வொரு பாதிரத்திலே ரெண்டு திவ்ய தேசம், ஒரு பாதிரத்திலே மூன்று நான்கு அப்படி எட்டு ஒன்பது வரைக்கும் அவர் போகிறார்னு சொன்னால் இந்த பெரியவாச்சான் பிள்ளையை காட்டின காரணம் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. அப்படி திவ்ய தேசங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற ஒரு கிரமத்திலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கின்ற பாசுரம் பதினாறாவது பாசுரம், கண்ணுமே திணிதுகந்த காளாய் என்கிற பாசுரத்திலே மூன்று திவ்ய தேசத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியே என்னும், வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும், விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும் என்னும் மூன்று திவ்ய தேசங்கள் ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு என்ன விசேஷம் என்று பார்த்தால் திருநெடுந்தாண்டகத்தில் ரொம்ப சாரமான பாசுரம் என்று நாம் சொல்லலாம். நடுவில் இருக்கிறது முப்பது பாசுரங்கள்னு சொன்னால் கீழே ஒரு பதினஞ்சு பாசுரம், மேலே ஒரு பதினஞ்சு பாசுரம், இது பதினாறாவது பாசுரம். கொஞ்சம் சரியாக நடுவில் இருக்கா போல் அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இப்போ நாம் கீழே அனுபவித்து கொண்டு வந்தார் போலே பரகாலன் என்கிற ஆண்மை பெயர் நீங்கி இப்போ ஆழ்வார் பரகால நாயகியாக இருக்கிறார். இந்த பரகால நாயகியும் எப்படி இருக்கிறாள், தன்னுடைய நிலைமையை தன் வாயாலே சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறாள், மயங்கி கிடக்கிறாள். அந்த பரகால நாயகியினுடைய நிலையெல்லாம் தாயார் எடுத்து சொல்லும் விதமாக இந்த பதிகம், அதாவது இந்த பதினோராவது பாசுரத்திலிருந்து இருபதாவது பாசுரம் வரை அமைந்திருக்கிறது, தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது. இந்த தாய்ப்பாசுரத்தில் தாயார் என்ன சொல்கிறாள் என்னால், ஐயோ என்னுடைய பெண்ணுடைய நிலைமையை பார்க்க முடியலையே, ரொம்ப கஷ்டப்படுறாளே கஷ்டப்படுறாளே, எம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அவள் அழுகிறாள், எம்பெருமானுடைய திவ்ய தேசத்தினுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி அவள் அழுகிறாள். ஏன்னா அப்படி தான் நாம் பார்த்து கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும், காமறு பூங்கச்சி ஊரகத்தா என்னும், வெள்ளிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் என்ன ஒரு விபவாவதாரம் ஒரு அர்ச்சாவதாரம் என்ன, அதெல்லாம் கூட நிறைய காரணங்களை எல்லாம் அற்புதமாக அனுபவித்தோம். ஏன் ஆழ்வார் ஒன்று விபவாவதாரத்தை முழுக்க பாடலாம் இல்லை அர்ச்சாவதாரமாக பாடிட்டு போகலாம், ஏன் இப்படி கலசி கலசி பாடுறார் அப்படின்னா, ராஜகுமாரனுக்கு பிடிதோறும் நெய்வார்ப்பாறை போலே என்று காட்டுகிறார்கள். ராஜகுமாரன் சாப்பிட்றான்னு சொன்னால் நாமெல்லாம் சாப்பிட்றோன்னா முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பரிசேஷனத்துக்கு முன்னாடி நெய்யை சாதிக்க வேண்டியது, அவ்வளோதான். அது ஒரு கரண்டியோ அரை கரண்டியோ தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் ராஜகுமாரன் அவன் நிறைய இடத்துல போய் யுத்தம் பண்ணணும், தன்னுடைய உடம்பை நல்லா புஷ்டியாக வச்சுக்கணுமே, அப்போ நிறைய நெய் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா ஒரு ஒரு வாய்க்கு நெய்யை சேர்த்து சேர்த்து சாப்பிடணும் அந்த ராஜகுமார். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு விபவாவதாரம் அனுபவி அந்த விபவாவதாரம் ரசிக்க வேண்டும் என்னால், அந்த அனுபவம் ரசிக்க வேண்டும் என்னால், அதுக்கு அர்ச்சாவதாரமாகிற நெய்யை அதில் குத்தினா தான் ஆழ்வாருக்கு அந்த விபாவதாரத்தை அனுபவிக்க முடியும். முழுக்க விபாவதாரத்தை அனுபவிக்கணுன்னா அது ஆழ்வார் நிச்சயமாக அவர் மாண்டானுவர் வாசிவல், அதாவது அவர் என்ன சொன்னார், தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் திசையும் இருநிலமாய் எம்பெருமான் ஆகி நின்னால் அடியோம் காணோமால் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் இந்தளூரீரேன்னு. அர்ச்சாவதாரம் எனக்கு, எனக்காக அர்ச்சாவதாரம் என்ன, அர்ச்சாவதாரத்துக்கும் இந்த திருமங்கி ஆழ்வாருக்கும் உண்டான ஒரு சம்பந்தம் ரொம்ப ஆச்சரியமான சம்பந்தம் அது. அதனால் அர்ச்சாவதாரத்தை அவர் அனுபவித்து கொண்டே இருப்பார். மற்ற அவதாரங்களை அனுபவிக்கத்தாலும் இதை தொட்டுக்கொள்ளாமல் ஆழ்வாரால் அனுபவிக்க முடியாது. ராஜகுமாரனுக்கு பிடிதோறும் நெய்வார்ப்பாரை போலே இன்னொரு அழகான ஒரு வித்தியாசமும் காட்டினார். மற்ற ஆழ்வார்களுக்கும் திருமங்கி ஆழ்வாருக்கும், மற்ற ஆழ்வார்கள் அவர்கள் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், பரத்திலே பரமபதத்தில் எம்பெருமான் இருக்கிற நிலைமையை அனுபவிப்பார்கள். அவனுடைய சௌலபியம் எளிமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ அவதாரங்களிலே இழிவார்கள்.
आना तिरुमंगी आळ्वार एप्पडिप्पट्टवर केट्टाल इवरुक्कु विभवावतारमे परत्वम इवरुक्कु सौलभ्यत्तै अनुभविक्कणुम्नु सोन्ना अदु अर्चावतारम आना परत्व सौलभ्यम परत्व सौलभ्यम मारी मारी इप्ली अनुभविक्कार आळ्वार और विभवावतार चरित्रम और अर्चावतार चरित्रम मरुबडियुम विभवावतार चरित्रम मरुबडियुम अर्चावतार चरित्रम इप्पडिये इंद पन्नेंडावदु पासुरत्तिलिरुंदु इप्पडिये पार्त्तुकोंडु वरुगिरोम அப்படி இன்னைய தினம் நாம் அனுபவிக்க போகின்ற கன்றுமேய்த்து நிதுகந்த காளாய் என்கிற பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம் இது. ஆழ்வாருடைய திருவுள்ளம் எல்லாம் ஆழ்வாருடைய பாவம் எல்லாம் அப்படியே நமக்கு தெரியணும்னு சொன்னால் இந்த பாசுரத்தை பார்க்கலாம். என்ன காரணம்? பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது பார்க்கலாம். இல்லை இப்பயே சொல்லிடுறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சமான திவ்ய தேசம் ஒன்று திருக்கண்ணபுரம், ஒன்று திருவேங்கடம். இந்த ரெண்டு திவ்ய தேசத்தையும் சேர்த்து பாடின பாசுரம் இந்த 16வது பாசுரம். அதனால் ஆழ்வாருடைய மொத்த பக்தி, ஆழ்வாருடைய அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தி வெள்ளம் எல்லாம் வெளிப்படுகின்ற பாசுரம் இந்த பாசுரம்னு சொல்லலாம். ஏன் அந்த திருக்கண்ணபுரமும் திருவேங்கடமும் ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சமான திவ்ய தேசம்ன்றதை அந்த வியாக்கியானத்தில் வரும்பொழுது பார்ப்போம். பாசுரம் முதல்ல ரொம்ப அழகான பாசுரம், கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். கண்ணுமே திணிதுகந்த காளா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேயமைந்தா என்னும் வெண்ணசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும் துண்ணுகுழல் கருநிறத்தென் துணையே என்னும் துணைமுலமேல் துளிசோரச் சோர்கின்னாளே. தாயார் சொல்லக்கூடிய பாசுரம், பரகால நாயகியனுடைய தாயார் சொல்லக்கூடிய பாசுரம். இந்த மாதிரி திவ்ய தேசத்தினுடைய பேரையாக சொல்லிட்டு எம்பெருமானுடைய விபவாவதாரத்தை எல்லாம் சொல்லிட்டு இவள் என்ன பண்ணுறாள்? துணைமுல மேல் துளிசோரச் சோர்கின் நாளே, அவளுடைய அந்த திருமுலை தடங்கள் மேல் இந்த கண்ணீரானது பெருகுகிறது. ஏற்கனவே பார்த்தோம், துணைமுல மேல் துளிசோரச் சோர்கின் நாளேன்னு முன்னாடியே ஒரு பாட்டில் கூட தாயார் வர்ணித்தாள். அதே மாதிரி இந்த பாசுரத்திலேயும் ரொம்ப கட்டப்படுகிறாள் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன் பாசுரம், இதுக்கு முன் பாசுரத்தில் கல்லுயர்ந்த நெடுமுதல் சூழ் கச்சிமேய களிரென்னும் அப்படின்ற பாசுரத்தில் என்ன நடந்ததுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க வேண்டும். சொல்லுயர்ந்த நெடுவீணை முலமேல் தாங்கி தூமுருவல் நகையிறையே தோன்னனக்கு மெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே மென்கிளி போல் மிகமிழத்து மென்பேதையே அப்படின்னு அந்த தாயார் சொன்னான். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த பாசுரத்திலே ஆழ்வார், அதாவது பரகால நாயகிக்கு கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருந்தது, முழுக்க வருத்தந்தான். அந்த பாசுரத்தில் ஆழ்வாருக்கு அந்த மானச சாட்சாத்காரம்னு சொல்கிறாளே, ஏதோ எம்பெருமான் நேரம் வந்தா போல மென்கிளி போல் இவள் வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கா. இவள் வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது இவளுக்கு என்ன அபிப்பிராயம், இந்த பரகால நாயகிக்கு என்ன அபிப்பிராயம், என்ன நடக்க வேண்டும் என்று இவள் நினைத்திருக்கிறாள் என்றால், நாம் வார்த்தை சொன்னால் அவன் நிஜம் அவன் மறுபடியும் வார்த்தை சொல்லணும், நாம் சொல்கிற வார்த்தைக்கு அந்த நாயகன் பதில் வார்த்தை சொல்லணும்னு இவள் எதிர்பார்க்கிறாள். ஆனால் வார்த்தை வரல அங்கேருந்து. ஏன் வரல? அங்கே நாயகனே இல்லையே. சரி, இவள் சொன்ன வார்த்தைக்கு அவன் பதில் சொல்லவில்லைன்னு இவளுக்கு என்ன ஆயிடுத்து? உடனே நிலை குலைந்து அப்படியே தன்னுடைய அப்படியே மெய் மறந்து அவள் என்ன பண்ணான், மறுபடியும் அவள் பழைய மாதிரி பிதற்ற ஆரம்பித்தாள். கண்ணு மேய்த்து நிதுகந்த காளாய் என்ன அவள் என்ன சொன்னான், இந்த மாதிரி எம்பெருமான் இவ்வளவு நான் கூப்பிடுகிறேன் ஆனால் என்னை வந்து அவன் காப்பாற்றவில்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து கொண்டு இந்த கூப்பாடு போடுகிறாள் என ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். என்னென்ன குணங்கள் அப்படின்னா, மூன்று குணங்கள். அவனுக்கு சௌலப், அதாவது ரக்ஷகத்துவம், என்ன சர்வரக்ஷகன் எம்பெருமான்னு சொல்கிறோமே, எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியவன் யார், ரட்சிப்பவன் யார், எம்பெருமான். ஆனால் என்னை மட்டும் இப்படி தவிக்க விட்டு விட்டானே, அப்போ ரக்ஷகத்துவம் என்கிற குணம் அது இருக்கா இல்லையா, அது எங்கே போச்சு? ரொம்ப உயர்ந்தவர்களைத்தான் எம்பெருமான் வந்து பார்ப்பான், தாழ்ந்தவர்களை வந்து பார்க்க மாட்டானெல்லாம் கிடையாது. அவனுக்கு சௌசீல்யம்னு ஒரு குணம் இருக்கிறது, எல்லோரோடும் அடியவர்களோடு புறையற கலந்து பரிமாறுகைன்னு ஒரு குணம் இருக்கிறது, அது எங்கே போச்சு? அது இல்லையா, என் விஷயத்தில் பொய்யா போயிடுத்தா, சௌசீல்யம்ன்ற குணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். சௌலபியம்னு ஒரு குணம் இருக்கிறது, அடியவர்கள் இட்ட வழக்காக இருத்தல், நான் வானா இத்தனை நாளைக்கு அவன் வந்திருக்கணுமே ஆனால் இன்னும் வரலையே, அப்போ அந்த சௌலபியம்ன்ற குணம் எங்கே போச்சு, எங்கே இந்த ரக்ஷகத்துவம்ன்ற குணம் எங்கே போச்சு, சௌசீல்யம் என்கிற குணம் எங்கே போச்சு, சௌலபியம் என்கிற குணம் எங்கே போச்சு? என்னமோ எல்லா இடத்துலையும் இதெல்லாம் காட்டினான்னு சொல்கிறா. ஆனால் பாவியன்
என்னிடத்தில் இந்த குணங்கள் எல்லாம் பலிக்கவில்லையே அப்படின்னு ஆழ்வார் கதறுகிறார். இந்த பாசுரத்தில் பாசுரத்தினுடைய அர்த்தம் மேலெழுந்து, அதாவது பாசுரத்தினுடைய பதார்த்தத்தை முதல்ல பார்த்துட்டு ஒவ்வொரு பதத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள், ஆழ்வாருக்கு ஓடுகின்ற பாவத்தை எல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த விஷயம், அதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஆச்சாரியால் இவர்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த பாசுரத்தினுடைய உண்மையான அர்த்தங்கள்லாம் நம்மால் தெரிந்து கொள்ளவே முடியாது. இது ஏதோ ஒரு தமிழ் பாசுரம் தானே, தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சால் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு போகலான்ற நினைவு நாம் கொள்ளவே கூடாது. ஆச்சாரியர்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணுகிறாருன்னு சொன்னால், இந்த பாசுரத்தில் இவர் கண்ணிமேய்த்து இனிது வந்த காளாயின்னு சொன்னால் அப்போ ஆழ்வார் மனசில் என்ன ஓடுகிறது பாவம், ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னுலாம் உள்ளே போய் இந்த ஆழ்வாராகவே தங்களை நினைத்து கொண்டு, அதாவது ஆழ்வாருடைய அந்த மனோபாவத்திலேயே போனால் தான் ஆழ்வார் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னு தெரியும். அதையெல்லாம் ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். முதலிலே பதார்த்தம் கன்று மேய்த்து இனிது வந்த காளாய் என்னும், ஆனால் என்னும் என்னும்ன்றது மட்டும் தாயாரோட வார்த்தை, முன்னால் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தலைமகள், அதாவது பரகால நாயகியனுடைய வார்த்தை, கடைசியில் என்றும் துணமலமேல் துளிசோர சோர்கின்னாளே என்ன, அது வரைக்கும் தாயார் வார்த்தை. அப்போ முதல்ல என்ன சொன்னால், கண்ணுமேய் திணிது கந்த காளாய் அப்படின்னு சொல்கிறாளாம். கன்று மேய்த்து என்னால் பசுக்களை மேய்ப்பது எம்பெருமானுக்கு பிடிச்சமான விஷயம்ன்றது இருக்கட்டும், ஆனால் கண்ணுகள் மேய்ப்பது ரொம்ப அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக கூடிய ஒரு செய்கை எதுன்னு கேட்டால், கண்ணு மேய்த்து இனிதுகந்த காளாய், காளாய்னு சொன்னால் ரொம்ப இளைய யுவாவானவனே இளையோனே அப்படின்னு சொன்னாள். அதுக்கு மேலே கடிபொழில் சூழ் கணபுரத்து என் கனியே என்றும், கணபுரம் கணபுரம்னா அது எப்படி இருக்கிறது, ரொம்ப கடிபொழில் சூழ் வாசனை மிக்க சோலைகளாலே சூழப்பட்ட கணபுரத்தில் இருக்கக்கூடிய என் கனியே, கனியேன்னா ரொம்ப என்னுடைய பழம்னு ஆழ்வார் சொல்கிறார் பெருமாளை பார்த்து. ஏன்னா அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப போக்கியமான வஸ்துவாக எம்பெருமான் இருப்பதனாலே என் கனியே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்று பரகால நாய்க்கு சொல்கிறாளாம். மன்று என்னால் அது நார் சந்திகள் கூடுகின்ற இடம், நாலு தெரு ஒன்றா கூட கூடிய இடத்துக்கு மன்றுன்னு பேர். அந்த மன்று அமர அந்த வீதியார கிருஷ்ணாவதாரத்தில் வீதியார குடக்கூத்தாடி மகிழ்ந்தாய், இவனும் மகிழ்ந்து மற்றவாளையும் மகிழ்வித்தான், மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய். அதுக்கு மேலே வட திருவேங்கடம் மேய மைந்தா என்ன, திருவேங்கடத்திலே எழுந்தொழிக்கக்கூடிய யுவாவானவனே, திருவேங்கடத்திலே நின்று கொண்டு எல்லோருக்கும் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானே, வட திருவேங்கடம் மேய. அதுக்கு மேலே அசுரர் குலம் வென்று களைந்த வேந்தே, எத்தனை அசுர ராட்சசர்கள், எத்தனை அவதாரங்களிலே எத்தனை அசுர ராட்சசர்களை எல்லாம் எம்பெருமான் அழித்திருக்கிறான், எத்தனை அவர்கள் எல்லாம் பொடி பொடியாக ஆகும்படி அவர்களுடைய குலம் களைந்த வேந்தே என்ன, வேந்தனே என்ன அப்படி பெதற்றுகிறார். அவன் மேலே விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னாய், திருநறையூர் நாச்சியார் கோயில் என்கிற அந்த திவ்ய தேசத்திலே, அந்த என்ன திவ்ய தேசத்துக்கு என்ன பெருமைனா விரிபொழில் சூழ் விரிந்த சோலைகளை உடைய திருநறையூரிலே நின்றவனே, நின்று விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றாய் என்னும். அதுக்கு மேலே அவனுடைய அந்த குழலழகை வர்ணிக்கிறாள், துண்ணுகுழல் கருநிறத்து என் துணையே என்னும், அடர்ந்த திருக்குழல் கற்றையை உடைய எம்பெருமான். அவன் திருமேனி எப்படி இருக்குன்னா கருநிறத்து, கருத்த திருமேனி, துண்ணுகுழல் கருநிறத்து என் துணையே என்னும், துணமுலமேல் துளிசோர சோர்கின்னாளே என்ன, அவளுடைய அந்த திருமுலை தடங்கள் மீது கண்ணீர் துளிகள் பெருகும்படியாக சோர்கின்னாள், ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறாள் என்னுடைய பெண் என்று, கண்ணுமே துணிதுகந்த காளா என்னும், கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்னும், மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும், வட திருவேங்கடம் மேய மைந்தாவென்னும், வெண்ணசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும், விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும், துண்ணுகுழல் கருநிறத்தன் துணையே என்னும், துணமுலமேல் துளிசோரச் சோர்கின்னாளே என்ன, இதுதான் என்னுடைய பெண் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு பரகால நாயகியனுடைய தாயார் சொல்லக்கூடிய பாசுரம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும், ரொம்ப பெரிய அர்த்தம் ஒன்றும் நமக்கு நேரெழுந்த வாரியாக பார்க்கும்பொழுது பெரிய அர்த்தம் இருக்கா மாதிரி தோணலை. சரி, கண்ணு மேய் திணிந்து கந்த காளாயின்னு சொன்னால், கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியேன்னு சொன்னால், இவ்வளோ நமக்கு தோன்றும். ஆனால் ஆச்சாரியர்கள் இந்த திருமங்கி ஆழ்வாருடைய பாவத்துக்கு உள்ளேயே போய் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன் இந்த வார்த்தையை ஆழ்வார் சொன்னார், இதை சொல்கிறதுனால என்ன அர்த்தம் என்ன, ஒரு உள்ளே போய் அதனுடைய பாவார்த்தத்தை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். சின்ன உதாரணம் சொன்னால் இது பாவார்த்தம்னா என்னன்னு புரியும். ஒருத்தர்
யாரோ ஒருத்தர பார்த்து நாம கேக்குறோம் சௌக்கியமா இருக்கியாப்பா அப்படினு கேக்குறோம் அவர் என்ன பதில் சொல்லலாம் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லலாம் ஆனா அவர் என்ன பதில் சொன்னார் என்ன சொன்னார் சௌக்கியம் தான் சௌக்கியமா இல்லையான்னு பதிலே சொல்லல நம்ம பார்த்து நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா அவர் என்ன சொன்னார் அம்மா உனக்கு என்னப்பா அண்ணா பெரிய வேலையில இருக்க மாசம் மாசம் சம்பளம் வருது குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்க ஒரு குறையும் இல்ல உனக்கு அப்படினு நம்மள பார்த்து சொன்னார் நாம கேட்ட கேள்வி நீ எப்படி இருக்கன்னு கேக்குறான் ஆனா அவர் வந்து பதில் என்ன சொல்றார் இப்படி சொல்றார் அப்ப அவருடைய பாவம் என்ன அப்படினா அவர் எதெல்லாம் நமக்கு சொல்றாரோ அதெல்லாம் அவரிடத்துல இல்லைன்றது அவருடைய பாவம் இது தெரிஞ்சிக்கிறோமா இல்லையா அவ உனக்கு என்னப்பா நல்ல பெரிய வேலையில இருக்கேன்னு சொன்னார் அப்ப என்ன என்ன அர்த்தம் எனக்கு வேலையே இல்லன்னு அவர் சொல்றார்னு அர்த்தம் மாசம் மாசம் 1ஆம் தேதி வந்தா உங்களுக்கு சம்பளம் வந்துடுறதுன்னு சொல்றார் அப்ப என்ன அர்த்தம் அவருக்கு ஒரு பைசா வரல ஒரு சம்பளமும் இல்ல வேலையும் இல்லன்னு அர்த்தம் நீ குழந்தை குட்டியோட குடும்பத்தோட சௌக்கியமா இருக்க அப்படினு சொன்னார் அப்டினா என்ன அர்த்தம் எனக்கு தான் ஒண்ணும் இல்ல நான் தனிக்கட்டையா இருக்கேன் இது பாவார்த்தம் நம்ம லௌகிகத்துல ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்றதும் பொழுது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் என்னன்றதை நாம தெரிந்து கொள்கிறோம் இது சாதாரண மனிதர்களிடத்துல நம்மால பண்ண முடியிறது ஆனா ஆச்சாரியர்கள் இது ஆழ்வார்கள் விஷயத்துல அழகா பண்ணுவா அவன் சொன்ன ஒரு ஒரு வார்த்தை கண்ணுமே திணிதுகந்த காளாய்னு சொன்னா ஆழ்வார் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் ஓஹோ ஆழ்வார் எம்பெருமானுடைய ரட்சகத்துவத்தை நினைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஓ எல்லாரையும் ரட்சிக்க வேண்டிய நீ என்னை ரட்சிக்கவில்லையே அப்படின்னு சொல்கிறார்னு சொல்கிறார் எப்படி அந்த மாதிரி அர்த்தம் எதுவும் இல்லையே அப்படின்னா கண்ணுமேத்து நிதுகந்த காளாய் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தெரியாத கன்றுகள் உன்னிடத்திலே வந்து தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்காத கன்றுகள் அந்த கன்றுகளையே நீ மேய்த்தாயே இப்போ வந்து என்னை காப்பாற்றுன்னு நான் சொல்கிறேனே ஆனால் என்னை கைவிட்டு விட்டா என்னிடத்துல நீ வரவே இல்லையே என்ன ஆழ்வார் கேட்கிறாருன்னு இவ்வளவு பெரிய வியாக்கியானம் பண்ணுகிறார் கன்றுமே திணிது வந்த காளாய் அதுக்கு வியாக்கியானம் என்ன பண்ணுறான்னா சர்வ ரக்ஷகனான நீ ரக்ஷண தொழிலில் நின்றும் கைவாங்கினாயோ என்கிறாள் எவ்வளோ அழகான வார்த்தையை பாருங்க எல்லாரும் சர்வ ரக்ஷகன் எம்பெருமானுக்கு பேர் இல்லையா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவாத்மாக்களையும் ரட்சிப்பவன் யார் அவன் ரட்சிப்பவன் நாம் அவனாலே ரட்சிக்கப்படுபவர்கள் ஆனால் என்னை நீ ஒன்றுமே பண்ணலையே என்னை நீ ரட்சிக்கவில்லையே என்னை இப்படி துடித்து துடிக்க விட்டுருக்கிறாயே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் எப்படி சொன்னார் அதுனா கன்றுமேய்த்து இனிதுகந்த காளாய் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நாலஞ்சு விஷயம் அப்படியே காட்டிண்டே போகிறார் என்ன சொல்கிறார் நீ நித்திய சூரியர்களை ரட்சிக்கும் அளவோடே நின்றிருந்தால் ஆறியிருப்பேன் நான் எப்பெருமான் சொல்கிறானா நான் இந்த மாதிரி லீலா விபூதியில் இருக்கவாளெல்லாம் ரட்சிக்க மாட்டேன் நித்திய சூரியர்கள் முக்தாத்மாக்கள் பரமபதத்தில் யார் இருக்காளோ அவளை மட்டும்தான் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தா என்ன நான் கவலையப்பட மாட்டேன் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அது இல்லை நீ என்ன பண்ண ராமகிருஷ்ணாதி ரூபத்தாலே வந்து அவதரித்து இடக்கை வழக்கையும் அறியாத இடையரை ரட்சித்த அளவோடு நின்றாலும் ஆறியிருப்பேன் நித்தியசூரிகளை தான் காப்பாற ரட்சிப்பேன் இங்கே இருக்கவாள் ரட்சிக்க மாட்டேன்னு சொன்னால் சரியாக இருந்திருப்பேன் சரி வந்துட்டேன் ராமனாகவும் கண்ணனாகவும் வந்து விட்டாய் வந்து எல்லாரையெல்லாம் ரட்சிக்க முடியாது ஏதோ இடைக்கை வளைக்க தெரியாத இடையர்கள் இருக்காளே அவளை மட்டும்தான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே சரி நமக்கு அதில் ஒன்றும் பிராப்தி இல்லை நமக்கு அவன் வரமாட்டான்னு நான் இருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிறாயின்னு சொன்னால் அறிவு கேட்டுக்கு மேலெல்லையான கன்றுகளையும் உட்பட மேய்த்த உன்னை விட்டு எங்கனையும் ஆறியிருப்பேன் கன்றுகளை போய் நீ மேய்த்திருக்கிறாயின்னு சொல்கிறாளே பசுக்களை கூட மேய்க்கல நீ ஏன்னா எம்பெருமான் பசுக்களை காட்டிலும் கன்றுகள் மேய்ப்பதை அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா பசு என்பது அது கொஞ்சம் வளர்ந்த ஒரு நிலையில் இருப்பதனால் தன்னை எப்படி காப்பாற்றிக்கணுன்றது அதுக்கு தெரியும் ரட்சிச்சுக்கணும் எப்போ சாப்பிடணும் எப்போ ஜலத்தை குடிக்கணும் எப்போ புல் சாப்பிடணும் எப்போ மேயணுன்றதெல்லாம் அதுக்கு தெரியும் ஆனால் இந்த கன்றுகளுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அந்த கன்றுகளை அழைத்து கொண்டு போய் இந்த மாடினுடைய பசு அம்மாவினுடைய தாய் பசுவினுடைய மடியில் வச்சா கூட அதுக்கு பால் சாப்பிட தெரியாது அது பாலை சாப்பிட வைக்கணும் அதுதான் கன்றுகள் அந்த கன்றுகள் என்ன அறிவு கேட்டுக்கு மேலெல்லையான கன்றுகள் அந்த கன்றுகளுக்கு அறிவுன்றது அடியோடு கிடையாது உனக்கும் அதுகளுக்கும் உண்டான சம்பந்த ஜானம் அதுகளுக்கு தெரியுமா ஒன்றும் தெரியாது இல்லை உன்னிடத்துல வந்து நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கன்றுகள் சொல்லித்தா அதுவும் சொல்லலை ஆனால் அப்படி நீ கன்றுகள் வரைக்கும் நீ ரட்சித்த பிற்பாடு நான் எப்படி ஆறியிருப்பேன் என்ன ஒன்று ஒன்றுமே தெரியாத அறிவு கேட்டுக்கு எல்லையான கன்றுகளை நீ ரட்சித்திருக்கிறாய் ஆனால் உன்னை பற்றி முழுக்க தெரிஞ்சுட்டுருக்கேன் நான் ரட்சிக்கப்படுமவள் நீதான் ரட்சகன் என்ன இந்த அறிவு எனக்கு இருக்கிறது ஆனால் எனக்கு நீ வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் என்ன சொல்கிறாராம்
நானும் கன்றாக பிறக்க பெற்றேனே என்கிறாள். ஐயோ நான் ஒரு கண்ணுக்குட்டியாக பிறந்திருந்தா என்னை வந்து அவன் காப்பாற்றிருப்பான், இப்படி நான் ஒரு மனுஷையாக பிறந்து ஞானம் இருந்து பகவான் தான் எல்லாம்ன்ற ஞானம் இருக்கேனே, ஞானத்தோடு இருக்கேனே, அதனால தான் என்னை காப்பாற்றவில்லையா, நானும் ஒரு கண்ணுக்குட்டியாக பிறந்து தொலைக்கக்கூடாதா அப்படின்னு அவன் பரகால நாயகி சொல்கிறாளாம் என்று தாயார் சொல்கிறாள். இந்த கண்ணபிரானுக்கு என்ன விஷயம், பசுக்களை மேய்ப்பது ரொம்ப பிடிக்குமா இல்லை கன்றுக்குட்டியை மேய்ப்பது ரொம்ப பிடிக்குமான்னா ஆழ்வாருடைய பாசுரத்திலேருந்து எடுத்து பார்க்கணும். பசுக்களை மேய்ப்பதுன்னு ஆழ்வார் என்ன சொன்னார், திவத்திலும் பசு நிறைய மேய்ப்புவத்தி, திவத்திலும் என்னால் பரமபதத்தை காட்டிலும் பசு நிறை மேய்ப்பு உவத்தி, எம்பெருமானுக்கு பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் எது பிடிக்கும்னா பசுக்களை மேய்ப்பது ரொம்ப பிடிக்கும் என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் காட்டினார். காஞ்சி சுவாமி இந்த பாட்டுக்கு இன்னும் விசேஷமான ஒரு அர்த்தம் காட்டினார். திவத்திலும் அப்படின்னா ஆச்சாரியர்கள் சொன்ன அர்த்தம் திவத்தை காட்டிலும் பரமபதத்தை காட்டிலும்ன்ற அர்த்தம். ஆனால் காஞ்சி சுவாமி எப்படி காட்டினார், அந்த அர்த்தத்துக்கு மேலே இன்னும் பரிஷ்காரம் பண்ணி திவத்திலும்னால் நம்ம சாதாரணமாக சொல்கிற மாதிரி பரமபதத்திலேயும், பரமபதத்தில் இருக்கும்பொழுது கூட எம்பெருமானுக்கு என்ன நினைப்புனா பசு நிறை மேய்ப்பு வத்தி, அங்கே இருக்கும்பொழுது பசுக்களை மேய்க்கிறத பற்றியே நினச்சிட்டு இருக்கானோ வேடிக்கையாக அவர் கதை மாதிரி சொல்லுவார். சுவாமி என்ன சொன்னார், பரமபதத்தில் நித்தியமுக்தர்கள் எல்லாம் எல்லாரும் சாமகாரம் பண்ணி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, இவன் அப்படியே கண்ணை மூடிட்டு ஏதோ டியோ டியோ டியோன்னு சொன்னானோ, உடனே எல்லாரும் கேட்டாலும் ஐயோ என்னமோ சொல்றியே என்ன இது, இது ஒரு மந்திரம் அப்படி, என்ன மந்திரம் இது, பசுமேய்க்கும் மந்திரம் அப்படின்னு சொன்னார். பசுமேய்க்கும் மந்திரமா, இது எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு நித்தியசூரிகள்லாம் சொன்னாலும், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுமே அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் டியோ டியோ டியோன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு அர்த்தமும் கிடையாது. உடனே அவன் பார்த்து கேட்டாலும், ஆமாம் நீங்கள் ஆகு ஆகு ஆகுன்னு சொல்கிறீங்களே அந்த சாமகானத்தை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது சுவாமி, அது ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு, இதுவும் இந்த மந்திரத்துக்கும் அர்த்தமெல்லாம் கிடையாது, இந்த மந்திரத்தை சொன்னால் பசு நன்னா மேய்க்கலாம் என்ன, திவத்திலும் பசு நிறை மேய்ப்புவத்தி என்ன, பசுக்களை மேய்ப்பதனாலே எம்பெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு வைத்துக்கொண்டால் கன்றுகள் மேய்ப்பதனாலே என்ன கிடைக்கிறது, கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய், ரொம்ப மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. பசுக்களை மேய்ச்சா கொஞ்சம்தான் சந்தோஷம், ஆனால் கன்றுக்குட்டிகளை மேய்த்தால் ரொம்ப சந்தோஷம். கன்று மேய்த்து இனிதுகந்த, அங்கே உகப்பு இங்கே இனிதுகப்பு. இன்னொரு பாசுரம் நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், திருமொழியிலேயே தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோயில் தவநெறிக்கோர் பெருநெறியை வையங்காக்கும் அப்படின்னு ஒரு பாசுரம். தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோயில், தடம்பருகு கருமுகில் அவ்வளோதான், அதை மட்டும் எடுத்துப்போம். தடம் என்னால் ஒரு பெரிய நீர்நிலை, தடாகம் குளம்னு வச்சுப்போம். அந்த நீரிலிருந்து அந்த குளத்திலிருந்து நீரை பருகுகின்ற கருமுகில், கருமுகில்னால் ஒரு நல்ல கருத்த மேகம் அப்படின்றது தான் ஆழ்வாருடைய பாசுரம். இதுக்கு பராசரப்பட்ட முதலான ஆச்சாரியர் அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணார், அது எப்படி புரிய வச்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு கதை மாதிரி சொல்லணும். கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்த்து கொண்டு போகிறான், அந்த மேய்த்து கொண்டு போகின்ற சமயத்திலே கண்ணுக்குட்டிக்கெல்லாம் தாகம் எடுக்கிறது. தாகம் எடுத்தால் தீர்த்தம் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணுன்றது கண்ணுக்குட்டிக்கு தெரியாது, ஏன்னா இப்போ தான் பிறந்திருக்கு, ஒரு வாரம் நாலு நாள் தான் ஆயிருக்கு. அப்போ தாகம் எடுக்கிறதுன்றது இந்த மேய்க்கிறவனுக்கு நன்னா தெரியும், ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுறான் அந்த மேய்க்கிறவன், இந்த கண்ணுக்குட்டியை இழுத்துட்டு போய் அந்த ஜலத்தில் விடுறான், ஜலத்தில் குளத்துலையோ ஒரு ஆற்றுலையோ விட்டால் தானே அந்த ஜலத்தை குடிக்க முடியும். ஆனால் அந்த கண்ணுக்குட்டி இப்போ தான் முதல் முதல்ல ஜலத்தை பார்க்கறது, ஜலத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறது, அந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய முகம், அந்த கண்ணுக்குட்டியுடைய முகமே அந்த ஜலத்தில் தெரிகிறது, ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாளே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. உடனே அது என்ன பண்ணுறது, அங்கே வேறு ஏதோ ஒரு மிருகம் இருக்குதுன்னு பயந்துண்டு தண்ணியை பருகாமல் ஓடுறது, பின்னாடி பின்னாடி போகிறது. ஆனால் தண்ணியை குடிக்கலன்னா அதுக்கு தாகம் அதிகமாக போய் பிராணஹானியும் ஏற்படும். இப்போ என்ன பண்ணுறது, தண்ணிக்கு எடுத்துட்டு ஜலத்தில் எடுத்துகிட்டு போனாலோ அது பயந்து பின்னாடி போகிறது, ஆனால் ஜலத்தை குடிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு பிராணஹானி ஏற்பட்டு விடும். அப்போ மெதுவாக அந்த கண்ணுக்குட்டிக்கு பயத்தை போக்கி அந்த ஜலத்தை குடிக்க வைக்க வேண்டும். இதுதான் ஒரு மெய்ப்பவனுடைய காரியம், ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணணும். அதை கொண்டு போய் கழுத்தை பிடிச்சி நிற்க வச்சாலாம் நிற்காது. அப்போ இவன் என்ன பண்ணணும்னு கேட்டால், எப்படி தண்ணியை குடிக்கணும்னு இந்த மெய்ப்பவன் காட்டணும், நாடு மேய்க்கிறவன் இடையன் இருக்கானே அவன் காட்டணும். அப்போ கண்ணன் என்ன பண்ணாலாம், தன்னுடைய ரெண்டு கையும் அப்படி பின்னாடி கட்டிண்டு ஜலத்தில் போய் வாயால் அந்த தடாகத்தில் இருக்கிற ஜலத்தை அவன் அப்படியே பருக ஆரம்பித்தான். அதில் அப்படியே பார்த்துட்டே இருக்குது இந்த கண்ணுக்குட்டிகள்லாம். பார்த்த உடனே ஓஹோ இப்படி தான் வாயை வச்சு பருகணுமா அப்படின்னு அதுகளும் வந்து கொஞ்சம் அந்த பயம் போய் தைரியமாக வந்து அந்த ஜலத்தை பருகிறது. அந்த ஜலத்தை அவன் பருகின்ற சமயத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தடம் பருகு கருமுகில், ஒரு கருத்த மேகம்
ஜலத்தில் தடாகத்திலிருந்து ஜலத்தை பருகினால் எப்படி இருக்கும்? கண்ணன் எப்படி இருக்கான்? கண்ணன் என்னும் கருந்தெய்வம், அவன் கருத்த மேகம் போலே தான் இருக்கிறான். கடல் முகில் வண்ணன், கடல் வண்ணன் எனலாம் ஆழ்வார்கள் அவனை பாடுகிறார்கள். அப்போ அந்த முகில் கருத்த மேகம் வந்து ஒரு ஜலத்தை பருகினால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கண்ணன் பருகினான். என்ன ஆச்சரியமாக இதை தடம் பருகு கருமுகிலை என்ன திருமங்கி ஆழ்வார் இதை திருமொழியில் உடம்புருவில் மூணொன்னாய் மூர்த்தி வேறாய் உலகுய நின்னானை அன்னு பேச்சு விடம்பருகு வித்தகனை கண்ணு மேய்த்து விளையாட வல்லானை வரமீ காணில் தடம்பருகு கருமுகிலை கண்ணு மேய்த்து விளையாட வல்லானை வரமீ காணில் தடம்பருகு நல்ல காற்றில் இருக்கக்கூடிய தடாகத்திலே போய் அவன் அந்த நீரை குடித்தான். எதுக்கு பண்ணுறான் பாரு? எம்பெருமான் சர்வேஸ்வரன் சர்வஸ்மாத்மரன் எல்லாம் சொல்கிறோம். அவன் அவதாரங்கள் எடுக்கிறது எதுக்காக? நமக்காக. இந்த அவதாரங்களிலே ஒரு இடையனாக பிறந்தான்னு சொன்னால் அந்த இடைக்குலத்துக்குண்டான காரியத்தை ஒன்று விடாமல் அவன் பண்ணுகிறான் என்பது அது எம்பெருமானுக்கே உண்டான ஒரு பெருமை. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவன் பண்ணுகிறான். எதுக்காக பண்ணுகிறான் என்னால் நமக்காக பண்ணுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய், இந்த காளாயின்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. காளாயினா என்ன அர்த்தம்? ரொம்ப அந்த இளம் பருவத்தை சொன்னபடி இந்த கன்றுகளை மேய்க்கின்ற சந்தோஷத்தினாலே அவனுக்கு இளமை வந்துட்டே இருக்கான். நமக்கு நம்மெல்லாம் ஒரு வேலைக்கு போனால் நாளாக நாளாக நமக்கு இளமை போயிடும், இளமை போய் முதுமை வந்துடும். ஆனால் எம்பெருமானுக்கு என்ன ஆகுதுன்னா அவனுக்கு இந்த கண்ணு மேய்க்கக்கூடிய சந்தோஷத்தினாலே இளமை பருவம் திரும்புகிறது. ராமாயணத்தில் தசரதன் சொல்கிறான்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ராமா உன்னை பார்க்க பார்க்க எனக்கு இளமை திரும்புகிறது ராமா அப்படின்னு சொல்கிறான். ராமனுடைய அழகை பார்க்க பார்க்க தசரதன் அவன் 60,000 வருஷன்றது அப்படியே குறைஞ்சுட்டே வருதான், இளமை திரும்புகிறதுன்னு சொல்கிறான். அப்போ மனசுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் இளமை திரும்புன்றதை நாம் தெரிந்து கொள்கிறோம் மொழியோ. அதனால் இந்த கண்ணனுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதனால் இன்னும் வயசு குறைஞ்சுட்டே வருது. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும். சரி, கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய், கன்றுகளை எல்லாம் ரட்சித்தான் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீர் வந்து அன்னைக்கு இருந்திருக்கணும். பரகால் நாயகியை பார்த்து யாராவது சொல்கிறான்னு வச்சுப்போம். கன்றுகளை எல்லாம் எம்பெருமான் ரட்சித்தான், உன்னையும் ரட்சித்திருப்பான். ஆனால் அந்த காலம் முடிஞ்சு போச்சே. என்னைக்கோ அவன் கிருஷ்ணாவதாரம் எடுத்திருந்த காலத்திலே நீ வந்திருந்தாயானால் அப்போ உன்னையும் ரட்சித்திருப்பான். ஆனால் நீ அப்போ இல்லை, நீ இப்போ தானே வந்திருக்கிற, அதனால தான் உன்னை ரட்சிக்கவில்லை அப்படின்னு சொன்னான்னா. அப்போ ஆழ்வார் அதுக்கு பரகால நாயகி அதுக்கு பதில் சொல்கிறாளாம். என்ன சொல்கிறான்? கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும். கடிபொழில் சூழ் கணபுரத்தென்னு கனியே என்னும் என்று சொன்னால் அது எதுக்கு அப்படின்னா, அன்னைக்கு வேணும்னால் நான் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு இழந்தவர்கள் இன்னி வரைக்கும் உன்னை சேவிக்கும் விதமாக அர்ச்சாவதாரத்தில் நீ கோயில் கொண்டிருக்கிறாயே, இந்த கணபுரம் ரொம்ப எனக்கு பக்கத்தில் தானே இருக்குது. ஆழ்வார் இருக்கக்கூடிய திருவாலி திருநகரிக்கும் திருக்கண்ணபுரத்துக்கும் எவ்வளோ தூரம்? ஒன்றும் பெரிய தூரம் இல்லை, ஒரு 2 மணி காலத்தில் போயிடலாம். இந்த திருக்கண்ணபுரம் எனக்கு பக்கத்தில் தானே இருக்குது, அங்கே நீ எதுக்காக இருக்கிறாய்? அன்னைக்கு இழந்தவர்களுக்கு பிற்பாளருக்கு சேவிக்கும்படியாகத்தானே நீ இங்கே எழுந்துள்ளிருக்கிறாய், சந்நிதி பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்போ நான் இன்றைக்கி இருக்கேனே திருக்கண்ணபுரமும் இன்றைக்கி இருக்கேன், ஆனால் இன்றைக்கி நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணவில்லையே, அதனால் கண்ணுமே துணிந்து கந்த காளா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியே என்னும். இந்த கடிபொழில் சூழ் என்னால் நல்ல சோலைகளாலே சூழப்பட்ட ஒரு திருக்கண்ணபுரம்னு அதுக்கு பராசரப்பட்டர் ரொம்ப ரசோக்தியாக சொன்னார். என்ன சொன்னார்? கண்ணபிரான் பசுமேய்ச்சுண்டே போகிறான். அந்த பசுக்களை மேய்ச்சின்னு இருக்கும்பொழுது அதை என்ன பண்ணிடுது? அந்த பசுக்கள்லாம் ஏதோ வழி தெரியாமல் ஏதோ தவறி போயிடுது. உடனே பசுக்களை எல்லாம் தேடிண்டு அவன் போனால் அந்த பசுக்கள்லாம் ஏதோ ஒரு சோலையில் அங்கே மேய்ஞ்சின்னு இருக்கான். அது எந்த இடம்னு பார்த்தால் அதுதான் திருக்கண்ணபுரம் என்று பராசரப்பட்டால் சாதிக்கிறார். கண்ணபிரான் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவை கைதவறி போகையாலே அவற்றை மடக்கி பிடிக்க போன இடத்திலே விடாய் தீர விருப்பதொரு சோலையை கண்டு திருவாய்ப்பாடியாக நினைத்து புகுந்தான். அது எதுன்னு கேட்டால், அப்பொழில் மயல் மிகு பொழிலாகையாலே கால் வாங்க மாட்டித்திலன். அது என்ன இடம்னா மயல் மிகு பொழில் சூழ் திருக்கண்ணபுரம். மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலைன்றது பாசுரம். மயல் மிகு பொழில் சூழ் திருக்கண்ணபுரம், அது திருக்கண்ணபுரம் ஆனதுனால இந்த இடத்துலேருந்து அவனால் நகர்ந்து போக முடியல. நமக்கு நம்ம நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம்? என்ன சுவாமி பராசரப்பட்டர் இப்படியா ஏமாந்து போவார், இப்படிலாம் சொல்லலாமா? அவன் பசுமை தேடம்ன்றது திருவாய்ப்பாடின்றது எங்கே இருக்கிறது? அது எங்கேயோ இந்தியாவுடைய வடகோடியில் இருக்கிறது.
திருக்கண்ணபுரம் நம்ம பாரத தேசனுடைய தென்கோடியில் இருக்கிறது. அங்கே தொலைந்து போன பசுக்கள் எப்படி இங்கே வந்து அகப்படும், இவ்வளோ தூரமாக பசுக்கள்லாம் வரும்னு நாம் நம்முடைய சித்தறிவு கேட்டினா போல கேட்போம். ஆனால் ஆச்சாரியர்கள் எப்படின்னா அது அந்த கண்ணன் தான் இங்கே இருக்கிறான் அப்படின்ற வந்து அந்த ஐக்கியத்தை பற்ற அவர்கள் சொன்ன வார்த்தை அது. கண்ணனுக்கும் திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய சௌரி பெருமாளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அவர் தான் இந்த மாதிரி வரதானவர். அதனால் அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னா, ஓ பசுக்களை தேடிட்டு ஒரு வேளை இங்கே வந்திருப்பார். அதனால் கடிபொடில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும், கணபுரத்தென் கனியே என்னும் அப்படின்னு எம்பெருமான கனியாக சொல்கிறார். அது கூட ரொம்ப அழகாக சொன்ன ஆழ்வார் பிரபன்னர், பிரபத்தி மார்க்கத்திலே ஆழ்வார் இறங்கினவர், அவர் எம்பெருமானை கனியே அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், மற்ற மார்க்கத்திலே போனவர்கள் உபாயாந்தரங்களை பற்றினவர்களுக்கு அவன் காயாக இருப்பான், இந்த பிரபத்தி மார்க்கத்தை பற்றினவர்களுக்கு அவன் கனியாக இருப்பான். கனினா உடனே எடுத்து சாப்பிடலாம், காயினா உடனே எடுத்து சாப்பிட முடியுமா, அது பழுக்கிற வரைக்கும் பொறுத்துந்தான் ஆகணும். அப்போ உபாயாந்திர நிஷ்டருக்கு என்ன ஆகும்னு கேட்டால், நான் கர்மயோகம் போகிறேன் ஞான யோகம் போகிறேன்னா அவர்களுக்கு எம்பெருமான் காயாகவே தான் இருப்பான். அது பழுத்து எப்போ அது பழுத்து அவ சாப்பிட்றதுக்கு ரொம்ப காலமாகும். ஆனால் ஆழ்வாரை போன்ற பிரபன்னர்கள், ஆழ்வார்கள் வழியிலே வந்த நம்மை போன்ற பிரபன்னர்களுக்கு எம்பெருமான் கனியாக இருக்கிறான். கடிபுடில் சூழ் கணபுரத்தென் கனியே என் உபாயாந்திர நிஷ்டர்களுக்கு அவன் காயாகவே இருப்பான் என்பதை ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். அந்த கடிவொழில் சூழ் கணபுரம் அப்படின்னா அந்த கணபுரத்தில் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரம், எவ்வளவு ஒரு ஆதரம் இருந்தால் அந்த இடத்துல இருப்பான். எதுக்காக அந்த கணபுரத்தை தேர்ந்தெடுத்தான்னா, இந்த இடம் ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது சோலைகள்னு சொல்கிறான். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் சர்வகந்தகா சர்வரசகா என்று வேதங்களாலே போற்றப்படுபவன், அவன்தான் சர்வகந்தம். அவன் எல்லா ஸ்ருதியினுடைய ஸ்ருதி என்ன சொல்கிறதுன்னா, பரிமள மயனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான். அவன் ஒரு பரிமளத்துக்கு மயங்கினான்னு சொன்னான், அப்போ அந்த பரிமளம் எவ்வளவு விசேஷமாக இருக்கும். அதனால தான் கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும் ஆச்சரியமான விஷயம், கன்றுமே திருதுகந்த காடா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும். அடுத்தது சொன்னார், மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் அழகான வார்த்தை. அது மன்று என்னால் நார்ச்சந்தி, அந்த நார்ச்சந்தியிலே எம்பெருமான் ஒரு நாள் கண்ணபிரான் கூத்தாடுகிறான், குடக்கூத்து என்று கண்ணபிரான் ஆடுகிறான். அந்த குடக்கூத்தை ஆடுகின்ற சமயத்தில் எப்படி இருந்தது, அன்னைக்கு இடையர்கள் எல்லாரும் அனுபவித்தா, ஆனால் அது முடிந்த பிற்பாடு கூட எப்படி இருக்குன்னா, இன்னும் ஏதோ அது குடக்கூத்து கண்ணன் ஆடின்றிருக்கா மாதிரியே தோன்றது. அதனால்தான் மன்று அமர கூத்தாடி மகிழ்ந்தாய், அந்த மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னால் என்ன, எம்பெருமான் அந்த குடக்கூத்து ஆடும்பொழுது அவன் அந்த சர்வஸ்வதானம்னு பண்ணுறான், தன்னுடைய திருமேனி அழகையெல்லாம் அத்தனை இடையர்களுக்கும் காட்டுகிறான், அதை பார்த்து இடையர்களுக்கெல்லாம் ஆனந்தம். ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார், மன்றமர கூத்தாடி மகிழ்வித்தாய்னு சொல்லியிருக்கணும், ஆனால் அப்படி சொல்லலை இல்லையா. அதாவது இவன் வந்து ஆடுறான், குடக்கூத்து இவன் ஆடுறான். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாட்டியம் பார்க்க போனோன்னா நாட்டியம் ஆடுறவா ஆடுறா, பார்க்குறவாளுக்கு சந்தோஷம், அப்போ நாட்டியம் ஆடி பார்ப்பவர்களை அவர் மகிழ்வித்தார் அப்படி தான் சொல்லணும். ஆனால் ஆழ்வார் என்ன சொன்னார், மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் தான் மகிழ்ந்தான்னு சொல்கிறோம். இதுலேயும் ரொம்ப உயர்ந்த சாஸ்திரார்த்தம் காட்டப்படுகிறது. ஜீவாத்மாவை பெறுவதனாலே ஒரு ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான், ஜீவாத்மாவை அடைவதனாலே எம்பெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சி, பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே என்று புலலோகாச்சாரியர் காட்டினார். அது மாதிரி மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் அப்படின்னு சொன்னாரோ அப்படின்னு இந்த பரகால நாயகி சொல்கிறார். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம் பராசரப்பட்டர் சாதித்ததாக காட்டுகிறார்கள். எம்பெருமான் மன்றமர கூத்தாடினா என்ன அர்த்தம்னு சொன்ன முதல்ல, அவன் ஆடி விட்டு போன பிற்பாடு கூட அங்கே ஆடுற மாதிரியே, இங்கே ஏதோ அந்த கூட்டமெல்லாம் இருக்கா மாதிரி, இன்னும் பகவான் கண்ணன் அங்கே ஆடின்னு இருக்கா மாதிரியே தோன்றதுன்னு அதுதான் வியாக்கியானம். இங்கே பராசரப்பட்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமாள் எழுந்தருளி பூக்க திருவீதி போலே கான் திருவாய்ப்பாடியில் அம்பலம் இருப்பது. ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப சுருக்கமாக சொன்னார். ஆனால் இதை கொஞ்சம் விவரித்து சொல்லணும். திருவரங்கம் பெரிய கோயில் எடுத்துப்போம். அந்த எப்படி இருக்குது, பெருமாள் எழுந்தருளின திருவீதி, ஏதோ ஒரு பெரிய புறப்பாடு, பங்குனி உத்திரம் புறப்பாடு, ஏதோ உற்சவம் விசேஷமான திருத்தேர் புறப்பாடுன்னு நம்பெருமாள் கண்டருள் வையாளி கண்டருள்கிறார் அப்படின்னு கண்டருளின பிற்பாடு, எல்லாம் உற்சவம்லாம் முடிஞ்சு விட்டு போன பிற்பாடு
अंतव पार्ता एपड़ना अब परमाड़ा मादियों गोष्टि वरा मादियों यान वरा मादियों एलोम श्रीपादांगा वरा मादी परमा वरा मादी नमुक तोन्द्र अब तोन्णों स्वामी नमक तोन नमक तोल आचार्य तोन्दी परमाुक त्रिवीपोल का திருவாய்ப்பாடியில் அம்பலம் இருப்பது ஒவ்வொரு வீதிக்கு நாம போய் பார்த்தால் அந்த சித்திர வீதியோ உத்தர வீதியோ போய் பார்த்தால் இங்க போன வாரம் இங்க ஏழனாரே பெருமாள் இப்படி இந்த வழியா போனாரே அதுக்கு முன்னாடி அதுக்கு முன் வாரம் இப்படி ஏழனாரே அப்படின அந்த வீதியே போனாலே பெருமாள் எழுந்தருளியது தான் ஞாபகம் அடியனுடைய சொந்த அனுபவம் சொல்லணும்னா நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இது அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு திருவாய்மொழி திருநாள் முடிஞ்சு ராபத்து முடிஞ்சு பெருமாள் உள்ள எழுவர் அதாவது 10 நாள் ராபத்து 11 நாள் கார்த்தால 6 மணிக்கு நம்மாழ்வார் திருவிழை தொழுதல் அதுக்கு மேலே ஒரு 8:30 மணிக்கு பிரியாவிடைன்னு நடக்கும் இந்த பிரியாவிடைனா நம்ம ஆழ்வார்கள் எல்லா ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாருக்கும் கடைசியா ஒரு பகுமானத்தை பண்ணிட்டு நம்பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படியே கொஞ்சம் ரொம்ப சோகமா சன்னதிக்கு போய்டுவார் இந்த சோகம்ன்றது வெறும் வார்த்தைக்காக சொல்லக்கூடிய சோகமே இல்ல பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப சோகமா இருக்காருன்னு ஏன் சுவாமி சோகமா இருக்கார்னா ஐயோ ஆழ்வார் இத்தனை பேர் ஆழ்வார் ஆச்சாரியர் கோஷ்டியோட இருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுபவிச்சோமே மறுபடியும் இந்த மாதிரி அனுபவிக்கணும்னா இன்னும் ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணுமே ஒரு வருஷம் நம்மாழ்வாரை வேற பிரிஞ்சிருக்கணுமே ஏன்னா அந்த காலத்தில் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகர்லேருந்து வந்தார் இப்போ மறுபடியும் அவர் ஆழ்வார் திருநகரிக்கு போயிடுவார் அவர் மறுபடியும் வரணும்னா ஒரு வருஷம் 11 மாசமாவது ஆகுமே அப்படின்னு ஆழ்வாரை பிரியணுமேன்ற வருத்தத்தில் எம்பெருமான் என்ன பண்ண நம்பெருமான் என்ன பண்ணுவார் ரொம்ப சோகமாக போவார் சாதாரணமாக ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து மூலஸ்தானத்துக்கு போய் சேரணும்னா ஒரு மணி காலமாவது பிடிக்கும் அங்கே வழி நட உபயம் இங்கே வழி நட உபயம் அங்கே நிற்பார் இங்கே நிற்பார் முக்கால் மணி காலத்துலேருந்து ஒரு மணி காலம் ஆகும் அதை தவிர இந்த ராப்பத்தில் போகும்பொழுது நித்தியம் வீணவாத்தியம் ஆடியபடால் உள்ளே போய் நாழிகேட்டான்லேருந்து மூலஸ்தானம் சேர்ற வரைக்கும் அவருக்கு இந்த வீணயகாந்தம்னு உண்டு 9 நாள் வீணயகாந்தம் உண்டு ஆனால் 10 நாள் வீணயகாந்தம் கிடையாது அது மாதிரி போகிற சமயத்தில் எந்த வழிநட உபயமும் கிடையாது இங்கே நம்மாழ்வார் கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்னால் அடுத்த 5வது நிமிஷம் மூலஸ்தானத்துக்கே போயிடுவார் நம்பெருமாள் எதுவும் திருவந்தி காப்பு வீணயகாந்தம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளவு சோகமாக அவர் போகிறாராம் ஐயோ நம்மாழ்வார் நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சோகமாக அவர் சன்னதிக்கு போயிடுவார் அங்கே பெருமாளை சன்னதி ஏழை பண்ணி விற்பாடு அப்போ மறுபடியும் நாம் வெளியில் கோயிலுக்கு வெளியில் வரோம்னா அப்போ இந்த ஆயிரங்கால் மண்டபம் வழியாக தான் வருவா எல்லார் பொதுவாக வெள்ளகோபுரம் வழியாக வருவா அந்த வெள்ளகோபுரத்துக்கிட்ட வந்து நின்று பார்த்தா அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பார்க்கணும் ஆயிரக்கணக்கான பேர் இருந்த இடத்துல ஒரு ஆள் கூட அங்கே இருக்க மாட்டான் அந்த மணல் வழியில் ஒரு ஆள் இருக்க மாட்டான் ஒரு அந்த எல்லாம் அங்கே கதவெல்லாம் சாத்தியிருக்கும் அப்போ அங்கே அப்படியே நின்றுட்டு பார்த்தா என்ன ஆகும்னா ஐயோ நேத்திக்கு பெருமாள் இப்படி எழுனாரு இந்த மணல் வழியில் நட காட்டினார் இந்த இதில் படியேத்தாச்சே இங்கே பெருமாள் திருவோலக்கத்தில் எழு ஆழ்வாராச்சாரியர்கள் திருவோலக்கத்தில் எழுந்தருள் இருந்தார் இங்கே நம்மாழ்வார் இருந்தார் இங்கே உடையவர் இருந்தார் இங்கே படலோகாச்சாரர் இருந்தாருன்னு அப்படி நமக்கு அந்த இடத்த பார்க்கும் பொழுது இந்த 10 நாள் எப்படியெல்லாம் அனுபவித்தோமோ அந்த ஞாபகம் எல்லாம் அப்படியே வரும் ஐயோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி வெறிச்சோன் இருக்கேன்னு நமக்கு தோன்றும் அது எல்லாருக்கும் இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல ஏற்படும் இது அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அப்படி மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்று சொன்னால் பெருமாள் எழுந்தருளிப்புக்க திருவீதி போலே கான் திருவாய்ப்பாடியிலே அம்பலம் இருப்பது திருவாய்ப்பாடியில் எந்த மன்றுக்கு போனாலும் என்ன ஆகும்னா ஓ இங்கே போன வாரம் ஆடினானே இங்கே முந்தானத்தி ஆடினானே இங்கே இது ஆடினானேன்னு இப்போ ஆடின்னு இருக்க மாதிரியே தோன்றதான் அந்த இடையர்களுக்கு அவன் ஆடிட்டு அவன் திருவாய்ப்பாடியை விட்டு மதுரா நகரத்துக்கு போன பிற்பாடு கூட இங்கே ஆடினானே இப்போ கண்ணன் ஆடின்னு இருக்கானேன்னு அவர்களுக்கு தோன்றுமா அப்படி மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்ன சொல்கிற அந்த குடக்கூத்துன்னா என்ன அப்படின்னா அது கூட வேடிக்கையாக பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் பிராமணருக்கு தனம் மிஞ்சினால் யாக யஜ்ஞாதிகள் பண்ணுமா போலே பிராமணன் இடத்துல பணம் வந்ததுன்னா என்ன பண்ணுவான் அந்த யாகத்தை பண்ணு இந்த யாகத்தை பண்ணுன்னு ஆரம்பிச்சுடுவான் விஷயாந்த பிரவணர் அவனுக்கு பணம் வந்ததுன்னா சப்தாதி விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவன் அவனுக்கு அதிகம் பணம் வந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான் மேலே மேலே கல்யாணம் பண்ணிப்பானா ஒரு கல்யாணம் போகாது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணிகிட்டே போவான் இடையர்களுக்கு தனம் மிஞ்சினால் அவள் என்ன பண்ணுவாள் அப்போ நிறைய பணம் இருக்குது என்ன பண்ணுனா எல்லாரையும் கூப்பிடு மன்றுக்கு எல்லாரும் மன்றுக்கு வரட்டும் இன்றைக்கி பெரிய குடக்கூத்து இன்றைக்கி ஆடிட வேண்டியது தான் அப்படின்னு இந்த காலத்தில் சொன்னால் பணம் அதிகமாக போனால் என்ன பண்ணுறா உடனே பார்ட்டின்னு போய் எல்லாம் டான்ஸ் ஆடுறான் அது இடையர்கள் அந்த காலத்தில் பண்ணிட்டுருந்தா இப்போ எல்லாருமே பண்ணுறான் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்று சொன்னால் அதுக்கு மேலே அவள் சொல்லக்கூடிய வார்த்தை வட திருவேங்கடமேய மைந்தா இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்துட்டே போகணும் எதனால் இந்த வார்த்தையை இவ சொல்கிறா அப்படின்னு அதனுடைய பாவம் உள்ளே இருக்கக்கூடிய பாவத்தையும் நான் தெரிந்து கொண்டே போகணும் இப்போ மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாயின்னு கேட்டால்
இடையர்கள்லாம் யார் உன்னை பிரார்த்திச்சா? ஆனால் அவர்களுக்கு சர்வஸ்வதானம்னு உன்னுடைய திருமேனி அழகையெல்லாம் காட்டினாயே. ஒரு நிமிஷம் வந்து இப்படி பார்த்துட்டு போகணும் நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு நான் பிரார்த்திக்கிறேன், இப்படி துடிக்கிறேன், நான் என்னக்கு உன்னுடைய திருமேனி சேவையை காட்ட மாட்டேன் என்கிறாயே. எல்லாத்துக்கும் அந்த பாவத்தை நினைத்து கொண்டே இருக்கணும். கன்று மேய்த்து நிதோ அந்த காளாயினா என்ன பாவம், கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியேனா என்ன பாவம், மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்ன என்ன பாவம் அப்படின்னு தெரியணும். அதுக்கு மேலே வட திருவேங்கடமேய மைந்தா, ரொம்ப முக்கியமான வரி இதுதான். மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய்ன்னு சொன்னது ஏதோ ஒரு திருவாய்ப்பாடியிலே ஒரு காலத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சம் பேர்னு 5 லட்சம் குடி பெண்கள்னு சொல்கிறாள், அத்தனை திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் மட்டும்தான் அந்த எம்பெருமானை அனுபவித்தார்கள் அன்னைக்கு. ஆனால் இது எப்படிப்பட்ட மன்று அப்படின்னு கேட்டால், இந்த மன்று எப்படின்னா மன்னோர்க்கும் விண்ணோர்க்கும் வைப்பு கண்ணாவான் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் விற்பனை. இது எப்படிப்பட்ட மன்று? மன்றுனா என்ன அர்த்தம் பார்த்தோம், நார்ச்சந்தி எல்லா தெருக்களும் கூடக்கூடிய இடம்னு பார்த்தோம். இந்த திருவேங்கடம் ஆகிற மன்று எப்படிப்பட்டதுன்னா நித்திய விபூதியும் லீலா விபூதியும் சேரக்கூடிய இடம்னு காட்டுறான். அதனால தானே அவன் மலை மேலே நிற்கிறான். கீழே இருந்தால் நம்ம போய் சேவிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், ஆனால் நித்திய சூரியர்கள் தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாள். ரொம்ப மேலே இருந்தால் நித்திய விபூதியில் இருந்தாக்கா என்ன ஆகும்னா அவள்லாம் சுலபமாக சேவிப்பா, நாம் போய் சேவிக்கவே முடியாது. அதனால் எம்பெருமான் பார்த்தான், ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு இடத்துல நிற்போம். தாய் இருக்கா, ரெண்டு குழந்தை தாய்க்கு இருக்குது, ரெட்டை குழந்தைன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவாள், இல்லை ஒரு பெரிய குழந்தை ஒரு சின்ன குழந்தை, அந்த ரெண்டு குழந்தைக்கும் நடுவில் பொதுவாக அவள் இருப்பாளே உறங்கும் பொழுது, ரெண்டு பேரையும் கட்டி கொண்டு உறங்குவாள் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான், சரி இந்த குழந்தைகள் நித்தியசூரிகளாகிற குழந்தைகள் அவளுக்கு நாம் கிட்டே இருக்கணும், ஜீவாத்மாக்கள் இங்கே சம்சாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு நான் அருகில் இருக்கணும், அதனால் இவா கொஞ்சம் ஏறி வந்து பார்க்கட்டும், அவள் கொஞ்சம் இறங்கி வந்து பார்க்கட்டும் என்னன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், இந்த நித்திய விபூதியும் லீலா விபூதியும் சேரக்கூடிய மன்று அங்கே வந்து நிற்கிறான். பட திருவேங்கடமேய மைந்தா, என்ன இந்த திருவேங்கடத்தில் எப்படி நிற்கிறாய், உயர்ந்தவரோடு தாழ்ந்தவரோடு வாசிய அனைவருக்கும் கொள்ளை கொள்ளும்படியான ஒரு வடிவழகோடு நிற்கிறாயே, அந்த வடிவழகு கூட எனக்கு கிடைக்கவில்லையே. சரி மன்றமர கூத்தாடினா அது ஏதோ ஊர் ஏதோ காலம் ஏதோ ஒரு குலத்திலே பிறந்தால் அது எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் உலகம் அத்தனைக்கும் நித்திய விபூதி லீலா விபூதி எல்லோருக்கும் பொதுவாக திருவேங்கடத்திலே வந்து நிற்கிறானே அந்த சேவை கூட எனக்கு கிடைக்கவில்லையே. உண்மையாக பார்க்கணும், யார் யார் வந்து திருவேங்கடமுடையான சேவிக்கிறான்னா அது தனியாக ஒரு பட்டியல் போடணும். யார் யார் போடுறா, சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனோடும். நித்தியசூரிகள் எல்லாரும் என்ன கொண்டு வந்து பேர் திருவேங்கடமுடையான சேவிக்கிறாளோ என்ன கொண்டு வரா, சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் என்ன இந்த வஸ்துக்களையெல்லாம் கொண்டு வந்து திருவாராதனம் பண்ணுறா. யார் வரா, அமர்ந்து வானவர் வானவர் கோனோடும் நித்தியசூரிகள். யார் யார் வந்து அந்த திருவாராதனம் பண்ணுறாருன்னா வானவர் கோனான சேன முதன்மையார் அவர் திருவாராதனம் பண்ணுறார். அமர்ந்து வானவர் வானவர் கோனிடும் நமன் எழும் திருவேங்கடம், ஏன்னா அந்த திருவேங்கடமுடையான இவர்கள் நித்தியசூரிகள் எல்லாரும் சேவிக்கிறார்கள் என்று ஆழ்வார் சொல்கிறான். சரி நித்தியசூரிகளுக்கு அடுத்த நிலைவில் இருக்கக்கூடிய தேவர்கள், பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நெழ்வாசல். பின்னிட்ட சடையான் ருத்ரன் பிரமன் இந்திரன் இந்த தேவர்கள் எல்லாரும் அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறார். அவளுக்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, டக்கு டக்குன்னு வந்து சேவிச்சுட்டு போயிடலாம். நாம் போய் சேவிக்கிறோம், நம்ம விட கொஞ்சம் ஞானம் ஞானத்தில் உயர்ந்தவர்களான ரிஷிகள் முனிவர்கள் அவள்லாம் சேவிக்கிறார். அது சுப்பிரபாதத்தில் பார்க்குறோமே, அத்தியாதி சப்தரிஷய சமுபாசி சந்தியாம் ஆகாச சிந்து கமலானி மனோகராணி ஆதாய பாதயுதும் அர்ச்சயுதும் பிரபன்னாக சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம் என்று அத்ரியாதி சப்த ரிஷயா, ரிஷிகள் 7 ரிஷிகள் அவர்கள்லாம் வந்து சேவிக்கிறார்கள். அதுக்கு மேலே நாம் போய் சேவிக்கிறோம், ஞானத்திலே ரொம்ப குறைந்தவர்களாக நாம் சேவிக்கிறோம். அதுக்கு மேலே யார் சேவிக்கிறார், நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜ என்று மிருகங்கள்லாம் போய் காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம், மிருகங்களெல்லாம் போய் திருவேங்கடமுடியானே சேவிக்கிறது. அது புகுமதத்தால் வாய்ப்பூசி கீழ்த்தாழ்ந்து அருவி உகுமதத்தால் கால் கழுவி கையால் மிகுமதத்தேன் விண்டமலர் கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிர். யானை போய் சேவிக்கிறதுன்னு பேயாழ்வார் ஒரு பாத்திரத்தில் சொல்கிறார். இன்னொரு பாத்திரத்தில் பூதத்தாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு ஆங்கலர்ந்த போது அறிந்து கொண்டு ஏத்தும் போது உள்ளம் போதும் அணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அணிவேங்கடவன் பேராய்ந்து.
குரங்குகள்லாம் போய் பெருமாளை சேவிக்கிறது, எல்லாம் புஷ்பத்தை எடுத்துட்டு ஐயோ மணி எடுத்து கார்த்தால புஷ்பம் சமர்ப்பிக்கணுமே அப்படின்னு குரங்குகள்லாம் போய் சேவிக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போ நித்தியசூரிகள், நித்தியசூரிகள் தலைவரான சேன முதலியார் தொடங்கி தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, மனிதர்கள் என்ன, மிருகங்கள் என்ன, குரங்குகள் யானைகள் என்ன, திரியக்குகள் எல்லாம் வந்து சேவிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ அவன் எல்லாருக்கும் அவன் பொதுவான தேவதைன்னு தெரிகிறதா இல்லையா? அப்போ மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாயின்னு ஆழ்வார் அந்த முன்னாடி சொன்ன வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன தொடர்புன்னா, அது ஏதோ ஒரே ஒரு சின்ன ஊரில் நாலு தெரு சேரக்கூடிய மன்று, இது எப்படிப்பட்ட மன்றுனா நித்திய விபூதியும் லீலா விபூதியும் சேரக்கூடிய மன்று. அதில் வந்து அவன் ஞானம் இருக்கா ஞானம் இல்லையான்னு எல்லாருக்கும் சேவை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்படி இருக்கிற எனக்கு சேவை கொடுக்கவில்லை. வட திருவேங்கடமேய மைந்தா என்னும் என்ன ஆழ்வார் கதறுகிறார். திருவேங்கடத்தில் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லையே, சௌலபியம் சௌசீல்யம் சௌலபியம் எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தொழிருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது சௌலபியம், அடியவர்கள் இட்ட வழக்காக அவன் இருக்கிறான், அர்ச்சக பராதீனனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவன் சௌலபியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக திருவேங்கடமலையில் நிற்பவன் நான் கூப்பிடுறேன், கூப்பிடுற குரலுக்கு வரவில்லையே. ஆனால் திருவேங்கடமேய மைந்தா என்று அழுகிறாள். அதுக்கு மேலே வெண்ணசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும், அசுரர் குலங்களை எல்லாம் இது பொதுவாக எந்த அவதாரம்னு சொல்லலை, ஆனால் வியாக்கியானத்தில் கரதூஷணாதி அசுரர்கள் 16,000 ராட்சதர்களை அவன் 1.5 முகூர்த்தத்திலே முடித்தானே அதை எடுத்துக்கொள்ளலாம்னு காட்டியிருக்கிறார்கள். அப்படி அசுரர்களை எல்லாம் அவன் கொன்று ராவணாதிகளை கொன்று ஒரு பிராட்டியை மீட்டான். எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு யாரையும் கொல்ல வேண்டாம், அசுரர்களை எல்லாம் கொல்ல வேண்டாம், வெறும் அவன் முகங்காட்ட அமையும் என்று சொல்கிற சீதா பிராட்டியை எம்பெருமான் பெற வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பேர் அவன் ராமராவண யுத்தம்ன்றது எவ்வளோ பெருசாக நடந்தது, எத்தனை அசுரர்களை அவன் கொண்டான், எத்தனை ராட்சசர்களை கொண்டான், ராவணிடத்தில் எவ்வளோ பெரிய ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவ அப்படின்னு அது மாதிரி ஒரு யுத்தம் நடந்தது, முன்னையும் இல்லை பின்னையும் இல்லைன்னு ஒரு யுத்தம் நடந்தது. அந்த ராவண யுத்தத்தில் ராமராவண யுத்தத்தில் ராவணனை முடித்து பிராட்டியை மீட்டான். எனக்காக நீ என்ன பண்ணணும், என்னை கைக்கொள்வதற்கு ஏதாவது அசுரனோட போய் யுத்தம் பண்ணணுமா, இல்லை ராட்சசனை போய் கொல்லணுமா? ஒன்றுமே பண்ண வேண்டாமே, வெறுமை வந்து நின்றாலே போருமே, அது நீ பண்ணவில்லையே, அந்த பிராட்டிக்கு அவ்வளவு பண்ணாயே, இந்த பிராட்டிக்கு ஒன்றுமே பண்ணவில்லையே, ஏதோ அதுதான் பாவம் என்று காட்டுகிறார். வெண்ணசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும், அதுக்கு மேலே விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும்மா, அதெல்லாம் ஒரு காலம்மா, நீ சொல்கிற வார்த்தை எல்லாம் உண்மைதான். பிராட்டிக்காக எம்பெருமான் பண்ணான், ராமன் ராவண யுத்தம் பண்ணான், ராவணனை கொன்றான், லங்கைக்கு போனான், சேது கட்டினான், என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணான், உண்மைதான். அது எது எது ஏதோ ஒரு காலம், இன்றைக்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அது நடக்காது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறானோ, விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும், யார் சொன்னால் இன்றைக்கி நடக்காதுன்னு? இன்னை வரைக்கும் அவன் பண்ணிட்டுருக்கான் அதே காரியத்தை இன்னொரு பிராட்டிக்கு, எங்கே பண்ணுறான்னு கேட்டால் திருநறையூரிலே அதை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த திருநறையூர் என்கிற திவிதேசம் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே பெரிய பிராட்டி வஞ்சுளவள்ளி என்று மேதாவி மகரிஷிக்கு பெண்ணாக பிறந்தாள். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெருமாள் ஆசைப்பட்டார். உடனே அந்த மேதாவி மகர்ஷி அவர் என்ன சொன்னார், ஐயோ என் பெண்ணை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், இன்னொருத்தராத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை அங்கே போய் வாழ முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னார். உடனே என் பெருமான் என்ன சொன்னார், ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன், இன்னொரு இடத்துல வந்து அவர் வாழ வேண்டாம், நானே வீட்டோட மாப்பிளையா இந்த ஊரோட மாப்பிளையா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி அது மட்டும் இல்லை, ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன், அவளுக்கு பெரிய காரியங்கள்லாம் அவளுக்கு எல்லாம் முதல்ல கொடுத்து பழகிட்டேன் அப்படின்னு. சரி அதையும் நானே பண்ணுறேன், அவளே முன்னாடி போகட்டும். எப்பவுமே திரு நாச்சியார் கோயிலில் போய் பார்த்தால் என்னாச்சு, பெருமாள் பிறப்பாடா தாயார் பிறப்பாடான்னா முதல்ல தாயார் அழுவா, பின்னாடி தான் பெருமாள் அழுவார். ஒரு திருவாராதனமோ தழுகையோ இல்லை, எல்லாம் தாயாருக்கு தான் முதல், அங்கே பிராதானியம் மொத்தம் தாயாருக்கு தான். பெருமாள் என்ன பண்ணுறார், வெறுமை அவர் நிற்கிறார். அப்போ ஒரு பிராட்டிக்கு அவ்வளவு நீ கொடுத்துருக்கிறாய், அவ்வளவையே அந்த ஊருக்கே என்ன பேர், திருநறையூர்னு பேர். ஆனால் இன்றைக்கி போய் அந்த பக்கத்தில் போய் திருநறையூர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டான், அப்படி ஒரு ஊரே இல்லைன்னு சொல்லுவான். என்ன எடுத்து இன்றைக்கி அந்த ஊரோட பேரை சொல்லணும்னா அதுக்கு நாச்சியார் கோயில்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். நாச்சியார் கோயில்னா தான் இன்றைக்கி ஓ நாச்சியார் கோயில் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாள். திருநறையூர்னு சொன்னால் தெரியாது. அப்போ ஊருடைய பெயரையே நான் பிராட்டியினுடைய பேரிலே மாற்றிவிட்டான். பிராட்டிக்கு அத்தனை சுவாதந்திரியம் கொடுத்து எல்லாம் முன்னுரிமை எல்லாம் பிராட்டிக்கு தான் கொடுத்துருக்கிறான். என்ன இது பார்க்கும் பொழுது அந்த ஒரு பிராட்டிக்கு இவ்வளவு பண்ணியிருக்காய், நீ இந்த பிராட்டிக்கு ஒன்றுமே பண்ணலையே என்று கேட்டதான் அவருடைய பாவம். விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும், பிராட்டி பக்கலிலே பிச்சேரி
தன் நூரை அவள் பெயராலே பிரசாதித்து பிரசித்தப்படுத்தி நாச்சியார் கோயிலாக்கி இப்படி ஒருத்திக்கு கைவழி வண்ணமாய் இருப்பவன் என் ஒருத்தியை விஷமாக நினைப்பதே. நான் மட்டும் தான் விஷமாக இருக்கேனா? அந்த பிராட்டி ரொம்ப அமிர்தமாக இருக்காளா? அவளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா? அவள் வீட்டோட மாப்பிள்ளையாக போய் அவளுக்கு எல்லா சுவாதந்திரியத்தையும் கொடுத்து அந்த ஊரையே அவள் பேரில் ஆக்கி இத்தனையும் பண்ணியிருக்க. எனக்கு நான் அவ்வளோலாம் கேட்கவே இல்லை. எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிராட்டியை நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோப்பா, அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஏன்னா என்ன மட்டும் உனக்கு விஷமாக தோன்றதா? என்னை கொடுத்த என்னிடத்துல வந்தால் மட்டும் உனக்கு கசக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். அதனால்தான் வெண்ணசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும் துண்ணுகுழல் கருநிறத்தென் துணையே என்னும் என் துணை அண்ணா எமெருமான் தான் நமக்கு துணை. பஞ்ச பாண்டவர்க்காகி வாயிலை தூது சென்று இயங்கும் என் துணை என்று எம்பெருமானை கொண்டாடுகிறார் ஆழ்வார் திருமொழியில். இதே மாதிரி எம்பெருமான் தான் எனக்கு துணை, வேறு யாரும் நமக்கு துணையே கிடையாது. அது எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? துண்ணுகுழல் கருநிறத்தென் துணையே. எம்பெருமானுடைய திருமேனி அது கருத்த திருமேனி. அது கீழே கடல் வண்ணர் முகில் வண்ணர் என்னெல்லாம் நம்ம முகில் உருவம் எம் அடிகள் உருவந்தானேன்னு சொன்னார். கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே அப்படின்னு சொன்னார். அந்த கருநீலம் அந்த கருநிறம் தான் எம்பெருமானுடைய அந்த நிறம். அவருடைய திருநிறம் அந்த திருக்குழக்கத்தை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப மிகவும் நெருங்கி நீண்டு இருண்டிருக்கக்கூடிய திருக்குழல் கத்தைகள். அப்படிப்பட்ட துண்ணுகுழல் கருநிறத்து என் துணையே என்று துணமுலமேல் துளிசோரச் சோர்கின்னாளே. துணமுலமேல் என்ன அவளுடைய இந்த திருமுலை தடங்கள் மீது கண்ணீர் பெருகும்படியாக அவள் எம்பெருமானுடைய சரித்திரங்களை ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காள், ஒரு பக்கம் அந்த திவ்யதேசங்களை சொல்லி கொண்டிருக்கிறாள். என இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த பாசுரத்தை அனுபவிக்க வேண்டிய விஷயம், இந்த பாசுரத்திலே ஆழ்வார் திருக்கண்ணபுரத்தையும் திருவேங்கடத்தையும் ஒன்றாக அனுபவிக்கிறார். அதாவது ஒரே பாத்திரத்தில் ரெண்டு திவ்யதேசங்களை அனுபவிக்கிறார். இந்த ரெண்டுமே ஆழ்வாருக்கு ரொம்ப உகந்த திவ்யதேசங்கள். திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொன்னால் ஆழ்வார் ஆறு பிரபந்தங்களிலே ஐந்து பிரபந்தங்களிலே திருவேங்கடமுடையானை பாடியிருக்கிறார். பெரிய திருமொழியில் பதிகங்களாகவே நாலஞ்சு பதிகம் பாடியிருக்கிறார். அதை தவிர ஒவ்வொரு பத்திலேயும் திருவேங்கட பாசுரம் உண்டு. ஒரு பத்தில் கூட திருவேங்கட பாசுரம் இல்லைன்னு கிடையவே கிடையாது. முதல் பத்து, ரெண்டாம் பத்து, மூணாம் பத்து, நாலாம் பத்து, அஞ்சாம் பத்துன்னு பார்த்தா எல்லா பத்திலேயும் பதினோரு பத்திலேயும் திருவேங்கடமுடையான் பாசுரம் கண்டிப்பாக உண்டு. திருக்குறுந்தாண்டகத்தில் அது திருமலை உரிமையானை இன்னும் திருவேங்கடமுடையான் பாசுரம் உண்டு. திருநெடுந்தாண்டகத்தில் இந்த இப்போ இந்த பாசுரம் வட திருவேங்கடமேய மைந்தா இன்னும் திருவேங்கடமுடையான் பாசுரம் இருக்கிறது. நெடுவரையின் உச்சி மேலாய் உன்னையே நம்ம அனுபவித்தோம். சிறிய திருவழுக்கூத்திரிகை அது யாருக்கும் கிடையாது. அது திருக்குழந்தை எம்பெருமானுக்கு தனியாக அவருக்குன்னே பண்ண பிரபந்தம். அதனால் அதில் எந்த பெருமாளுக்கும் இடம் கிடையாது, அதை விட்டுடுவோம். ஆறு பிரபந்தங்களிலே ஐந்து பிரபந்தங்களிலே மங்களாசாதனம் செய்யப்பட்ட எம்பெருமான் இவர் திருவேங்கடமுடையான். சிறிதனுடலில் அது சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரேன்னு திருவேங்கடமுடையான் மங்களாசாதனம் இருக்கிறது. பெரிய திருமடலிலே மின்னி மழதவழும் வேங்கடத்தம் வித்தகனைன்னு அங்கேயும் மங்களாசாதனம் இருக்கிறது. அப்போ திருமொழியே நம்ம பத்து பதினோரு பத்துக்களாக பிரிச்சுண்டா, அதில் ஒவ்வொரு பத்துலேயும் திருவேங்கடமுடையான் மங்களாசாசனம் இருக்கிறது. இந்த திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமுடல், பெரிய திருமுடல் என்று எல்லா பிரபந்தங்களிலேயும் ஐந்து பிரபந்தங்களிலே திருவேங்கடமுடையானை இந்த திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வாருக்குள்ளே இருக்கக்கூடிய அபிமானத்தை காட்டும் விதமான ஒரு விஷயம். நம்ம ஆழ்வார் திருவேங்கடமுடையான் இடத்துல தான் சரணாகதி பண்ணார். துவயத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் திருவேங்கடமுடையான இடத்திலே தான் தெரிவித்தார் இல்லையா? உலகமண்ட பெருவாயா, அது பூர்வ வாக்கியத்தின் அகலகில்லே நிறையும் என்று என்பது பூர்வ வாக்கியத்தினுடைய விவரணம். ஒழிவில் காலமெல்லாம் என்கிற திருவாய்மொழி அது உத்தர வாக்கியத்தினுடைய விவரணம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது துவயத்தை திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்தார். துவய அர்த்தத்தை திருவேங்கடமுடையான் பாசுரத்திலே அவர் காட்டினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறார், திருமங்கை ஆழ்வாரும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் துவயத்தினுடைய அர்த்தத்தை தாயே தந்தை என்னும்ல அண்ணா அடியேன் இடரை களையாயே என்னும் பூர்வ வாக்கியத்தினுடைய விவரணத்தை காட்டுகிறார். உத்தர வாக்கியத்தினுடைய விவரணமாக வேங்கடத்து ஆடு கூத்தனுக்கு இன் அடிமை தொழில் பூண்டாயே என்ன இந்த தன்னுடைய நெஞ்ச பார்த்து அந்த கைங்கரிய பிரார்த்தனையும் திருவேங்கடமுடையான் விஷயமாகவே பண்ணார். அப்போது துவயத்தினுடைய அர்த்தத்தை நம்மாழ்வார் எப்படி திருவேங்கடமுடையான் இடத்திலேயே சாதித்தாரோ திருமங்கை ஆழ்வாரும் திருவேங்கடமுடையான் இடத்திலே சாதித்தார். இதெல்லாம் திருவேங்கடமுடையான் இடத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டுகிறது.
திருக்கண்ணபுரத்தில் எம்பெருமானுக்கு என்ன ஈடுபாடு, அதாவது திருமங்கையாழ்வாருக்கு என்ன ஈடுபாடுன்னா, இந்த திருமந்திரோ அர்த்தங்கள் எல்லாம் அவர் பெற்றது எங்கேன்னு கேட்டால் அது திருக்கண்ணபுரம் எம்பெருமானிடத்தில். மற்ற எல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே. என்ன அந்த எம்பெருமானுக்கு 100 பாசுரங்கள் மங்களாசாதனம் பண்ணியிருக்கார். எந்த பெருமாளுக்குமே 20 பாசுரம், 30 பாசுரம், 40 பாசுரம் தான். ரெண்டு பெருமாளுக்கு தான் 100 பாசுரம் மங்களாசாதனம், திருக்கண்ணபுரம் திருநறையூர். ஆறாம்பத்தில் பாதியிலேருந்து ஆரம்பித்து ஏழாம்பத்தில் பாதி வரைக்கும் திருநறையூர் மங்களாசாசனம். எட்டாம்பத்து முழுக்க திருக்கண்ணபுரம், 100 பாசனம் வேறு எம்பெருமானே கிடையாது, திருக்கண்ணபுரம் மங்களாசாசனம். அப்படி இருக்கும் பொழுது 100 பாட்டு ஆழ்வார் கொடுத்துருக்கார். திருக்கண்ணபுரத்தில் அந்த எம்பெருமான் தான் ஆழ்வாருக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்தான். அது அப்படியே ஆழ்வார் மற்ற எல்லாம் பேசிலும் நிந்திருவெட்டெழுத்தும் கத்துனான். அது என்ன, திருக்கண்ணபுரத்துக்கு மட்டும்தானே அந்த திருவெட்டெழுத்து, மற்ற பெருமாளுக்கெல்லாம் கிடையாதான்னா, ஆழ்வார் ஒரு அபிமானத்தினால நிந்திருவெட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே. உத்ததும் உன் அடியார்க்கடிமைன்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பாகவத சேஷத்துவம்ன்றது ரொம்ப உயர்ந்த விஷயம். அதை தெரிவித்தது இந்த இடத்துல திருமந்திரத்தில் அந்த அர்த்தம் இருக்கிறதுன்னு தெரிவித்தது அது திருக்கண்ணபுரம் திருவாய் திருமொழியில் தான் ஆழ்வார் தெரிவித்திருக்கிறார். தூது விடுறார் திருமங்கை ஆழ்வார், தூது விடுறார். துவீரிய மலரொழக்கின்னு பாசுரத்தில் அந்த அணியாலி எம்பெருமான் திருவாலி எம்பெருமான் இடத்துல தூது விடுகிறார். 4 பாட்டு தான் தூது விடுகிறார். அதுக்கப்புறம் 5வது பாசுரம் அவரால் தூது விட முடியவில்லை. ஓ மண்ணளந்த தாடாளா தன் குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா என்று அவர் என்ன பண்ணுறார், ஏ மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார். அதுக்கப்புறம் தூதே விடலை. அதுக்கப்புறம் கடைசியில் தான் தூடு விடுகிறார். திருநந்தாண்டகம் முடிக்கும் பொழுது செங்கால மடனாராய் இன்றைய சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண்மாளுக்கு எங்காதல் என் துணைவர் குறைத்தியாகில் என்ன இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லை. செங்கால மடனாராயை கூட்டு என்ன, எந்த தேரழந்தூருக்கு போன்னு சொன்னாரா, திருவரங்கத்துக்கு போன்னு சொன்னாரா, திருவாலிக்கு போன்னு எங்கேயுமே சொல்ற திருவழுந்த அதாவது திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன் மாளுக்கு. அப்போ ஆழ்வார் தூது விட்டு தன்னுடைய ஆத்தாமையை, ஐயோ என்னால் முடியலை அவனை போயிட்ட சொல்லினா அது ஒப்பது எமக்கு இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லைன்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அது யாரிடத்துல அனுப்பினார், திருக்கண்ணபுரம் விஷயமாக திருக்கண்ணபுரம் எம்பெருமானிடத்திலே அனுப்பினார். இப்போ இதெல்லாம் திருக்கண்ணபுரம் எம்பெருமான இடத்துல இருக்க ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டுகிறது. அனுகாரம்னு எடுத்துக்கணும். நம்ம ஆழ்வார் அனுகாரம் பண்ணார் முழுக்க முழுக்க. என்ன சரித்திரம்னா எல்லாம் கிருஷ்ணாவதார சரித்திரம். இனவே மலையேந்தினேன் யானே என்னும், இன ஏறுகள் செத்தேனும் யானே என்னும், இனவான் கன்றுமேய்த்தேனும் யானே என்னும், இனை ஆனிரை காத்தேனும் யானே என்னும், எல்லாம் கிருஷ்ணாவதார சரித்திரம். திருமங்கி ஆழ்வார் அனுகாரம் பண்ணார், எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே அனுகாரம் பண்ணார். என்ன பண்ணார், வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாமென்று பேசினாள். வடவரை என்னால் திருவேங்கடம், அன்றைக்கி திருவேங்கடத்தில் இருந்தேனே இப்போ திருக்கண்ணபுரத்தில் இருக்கேனே யார், எல்லாம் நான் தான் அப்படின்னு அந்த பரகார நாயகி சொல்கிறாள். அப்போ அனுகாரம் பண்ணும்பொழுது ஆழ்வார்க்கு சட்டுன்னு நினைவுக்கு வந்த ரெண்டு திவ்யதேசங்கள் எதுன்னா, ஒன்று வடவரை இன்னொன்று திருக்கண்ணபுரம். அதுதான் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குடபால மதையானாய்ன்னு அந்த யானைகளாக சொல்லும் பொழுது ஒரு யானை திருக்கண்ணபுரத்து யானை, ஒரு யானை திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆழ்வாருக்கு மிகவும் உகந்த திவ்யதேசங்கள் குடந்தைன்னு சொல்கிறா. அவருக்கு தனி பிரபந்தமே பண்ணா அப்படின்னு. ஆனால் அந்த குடந்தைக்கு ஒரு பதிகம் கூட ஆழ்வார் பாடலை. இந்த திருக்கண்ணபுரத்துக்கு 100 பாசுரம், திருவேங்கடமுடையானுக்கு 60-70 பாசுரங்களுக்கு மேலே பாடியிருக்கிறார். துணுக்க பாசுரங்கள் எல்லாத்தையும் எடுத்தால் அது 60 பாசுரத்துக்கு மேலே வந்துடும். இப்போ இத்தனை பாசுரங்கள் பாடியிருக்கிறார்னு சொன்னால் ஆழ்வாருக்கு மிகவும் உகந்த திவ்யதேசம் திருக்கண்ணபுரம் திருவேங்கடம். அந்த இரண்டு திவ்யதேசங்களையும் சேர்த்து ஆழ்வார் பாடியிருக்கிறார்னு சொன்னால் இவ்வளவு துக்கத்தில் இருக்கும் பொழுது ஐயோ திருக்கண்ணபுரம் எம்பெருமான் என்னை வந்து அவன் ரட்சிக்கவில்லையே, திருவேங்கடமுடையான் வந்து ரட்சிக்கவில்லையே என அந்த எம்பெருமான்களைத்தான் பாடினார். இந்த பாவத்தை மறுபடியும் நான் நினைத்திலே கொள்ள வேண்டும். ஆழ்வாருடைய பாவம் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார், கன்றுமே திணிதுகந்த காளா என்னும், கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியே என்றும், மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும், வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும், வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே என்றும், விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும், துண்ணுகுழல் கருணிரத்தன் துணையே என்னும், துணமுலமேல் துளிசோரச் சோர்கின்னாளே என்று பரகால நாயகியனுடைய நிலையை தாயார் சொன்னும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த மாதிரி ஒரு பாசுரம் திருநந்தாண்டகத்திலேயே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அர்த்த விசேஷங்கள் நிறைந்த பாசுரம். சொன்ன அர்த்தங்களை விட விட்ட அர்த்தங்கள் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அவகாசத்தில் அடியேனுடைய மந்தமதிக்கு எட்டின அளவிலே ஒரு சில வார்த்தைகளை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்தேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். இந்த திவ்ய பிரபந்தத்தை இவ்வளவு ஒரு எந்த ஒரு கால நிர்ணயமும் பண்ணாமல்
इतना मुड़कों सुकमो अब इलाम स्वामी जीर स्वामी नियमन कटा ना सुन एतना वेमोलो पीए कमक ज्ञान सकते कों पार्ता और मणिकाल मेल सुल्क नम्बा मुड़े आना स्वामी ना सुन और पासम एतना अर्थो एलुंगे स्वामी इंमारीपा पड़ी एल नषय कमी पड़कूर कईंकर्यम वेम नाम कोरोमा सेविक्रोमा सेविक्रोकूड़ा यानते सपाद नषय कम आवारमानी अनुभवी नाम तेरक अद्वी इतने नाम तेरक कटा एंो कटपी बस पिछड़ी पे कम आो ऐण की अदे उ विड़ा स्वामी एपा पड़ीरार अब स्वामी और अपार करण शिष्य रक्षिक वो शिष्य नानोड़ आकल विषय ईपा अब परिकेम जीर स्वामी से महत्ान कईंकर्यमानुगे परपुर विधायक पल इंडे स्वामी एमाना तिरुव सिले निको प्रतिष्ठे पड़कोार अमेल्तर अभी परिये कईंकर्यल स्वामी पड़कोटेकर इनमेल पड़को इत लोकते इन सीरती तिरती पड़कोलपार रोम अंदकाल नाम वाग्रोम रोमे भाग्यम स्वामी काल नाम वाग्रोम नमक परिये कार्यम अट्ठम स्वामी कईंकर्य नाम पंगुकोम अभी भाग्यम भाग्यते स्वामी नमक विडाम अलीमें प्रार्थनोड़ जीयर स्वामी तिरवड़ पलाको अमेरें बृंदारण्य निवासाय बलरामानुजाय रुक्मिणी प्राणनाथाय पार्थसूदाय मंगलम श्रीमते रम्यजामात्र मुनींद्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीर नित्यमंगलम।